முதலாளிகளின் கொழுப்புகளையும் தெனாவுட்டுகளையும் அடக்கும் போராட்டம். பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா கையில கொடிய புடிச்சிட்டு கோஷம் போட்ட அதுக்கு பேர் போராட்டமா? எங்க தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். விடாதீங்க, கட்டியா புடிச்சுங்க. வயிறு சுருங்கினா கொடி தன்னால விழுவோம். நாங்க தொழிலாளிங்க நினைச்சா உங்க மில்ல தாக்க விட மாட்டோம். பண்ணுங்கடா எங்களுக்கு இது போனது மாதிரி. நாங்க இஷ்டப்பட்டாதான்டா மில்ல திறப்போம், இல்லைன்னா மூடிட்டு போயிட்டே இருப்போம். அதனால எங்களுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. ஆனா சோத்துக்கு வழி இல்லாம சிங்கி அடிக்க போறது நீங்க தான். வாடம்பி, எங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல மரியாதையா கையெழுத்து போட முடியுமா முடியாதா? என்ன தம்பி கையெழுத்து போட சொல்றான்? நம்மளையா? ஆமா, ஆளு கொண்டு போட்டுருவோமா? நீங்க ஏண்டி கண்ண கசக்கிட்டு இங்க நிக்கிறீங்க? நீங்களும் போய் கொடி பிடிச்சு கோஷம் போட வேண்டியதானே? உங்க வீட்டு ஆம்பளைங்க கொடி பிடிச்சு ஸ்ட்ரைக் பண்ண போய் தான் ஃபேக்டரி ஏத்து மூடிட்டாங்க. இனி இந்த ஜென்மத்துல அதை திறக்க மாட்டாங்க. போங்க, போய் வேற வேலையை பாருங்க. புள்ள குட்டி எல்லாம் பட்னியா கிடக்குதுமா, நீங்க இப்படி சொன்னா நாங்க பொழப்ப தேடி எங்கம்மா போவோம்? அதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்றீங்க? நீங்க தான் பெரியவர்கிட்டயும் சின்னவர்கிட்டயும் நிலைமை எடுத்து சொல்லி ஃபேக்டரி திறக்க சொல்லணுமா? என் புருஷனே என் பேச கேட்க மாட்டாரு, நான் சொல்லி பெரியவர் கேட்க போறாராக்கும். பொண்ணுங்க சொன்னா அவங்க அப்பாருங்க நிச்சயமா கேட்பாங்கம்மா. ஓ, அவங்க ரெக்கமெண்டேஷன் வேணுமா? இருங்க கூப்பிடுறேன், நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க. லட்சுமி, பிரியா, இவங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா ஃபேக்டரி திறக்க சொல்லணுமா. அனாவசியமா அப்பாவையும் பெரியப்பாவையும் பத்தி ஊர்ல இருக்கிற செவரல்ல என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க எடுத்து சொல்லணும்? அப்படி இல்ல சொல்லாதம்மா, அவங்க பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவாங்க? நீங்க எல்லாரும் போங்க, அப்பா கிட்ட பேசி சீக்கிரமே ஃபேக்டரி திறக்க வைக்கிறோம். அப்பா, சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. நீ வேற எது சொன்னாலும் கேப்ப, ஆனா ஃபேக்டரி விஷயத்துல மட்டும் தயிராத. அப்பா, நீங்க தான பழச மறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அந்த தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து தானப்பா இதெல்லாம். தெரியுமா, உழைப்போட கஷ்டம் எனக்கும் தெரியும். அந்த காலத்துல நானும் என் தம்பியும் வயக்காட்டு வேலைக்கு போவோம். கோழி கூவுறதுக்கு முன்னாடி போறா பொழுது சாஞ்சுதான் வருவோம். கை காய்ச்சி போற அளவுக்கு மம்பட்டியை பிடிச்சி வேலை செஞ்சோம்னா எட்டனா கூலியும் ரெண்டு வேலை கஞ்சி ஊத்துவானுங்க. அந்த கஞ்சியை கூட மட்டையில தான் ஊத்துவானுங்க. நானும் என் தம்பி அந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு எட்டனாவ மிச்சப்படுத்துவோம். அப்படி சேர்த்ததாமா அந்த சொத்தெல்லாம்? ஆமாடி, ஒவ்வொரு செங்கல்லாம் விட்டு விட்டு பார்த்து நான் எங்க அண்ணன் கட்டின ஃபேக்டரி, அதுல ஒவ்வொரு படியா போராடி ஜெயிச்சு மேல வந்தவங்க நாங்க. அந்த கௌரவத்தை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டோம், யாருக்கும் தலைகுனிஞ்சு போக மாட்டோம். அப்பா, ஃபேக்டரி எடுத்து மூடிட்டதால நீங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமா சேர்ந்து கம்பெனியை மூட வச்சு உங்களையும் பெரியப்பாவையும் தெருவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இத பாருங்கப்பா, நான் உங்க செல்ல பொண்ணு தானே, நான் சொன்னா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிடிவாதம் பிடிக்காம ஃபேக்டரி திறந்துருங்கப்பா. தம்பி, தம்பி. என்னண்ணே? லட்சுமி ஃபேக்டரிய திறந்து விட்டுருங்கப்பான்னு பிடிவாதம் பிடிக்கிறா. ஐயய்யே, சின்னவள அதைத்தான் சொல்லி உயிரெடுக்கிறா. இதுங்களுக்கு செல்லம் கொடுத்தவளுக்கு தப்பா போச்சு. சரிப்பா, அவங்க சொல்றது நியாயமா தானே படுது? ஏண்ணே, ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க சைக்க நம்மகிட்ட பண்ணிட்டு
ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம பொண்களே அனுப்பிச்சா அவங்க எவ்வளவு பெரிய கேடியா இருக்கணும். சரி விடுற. நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அதுக்கு மனசை கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம்? அப்படின்னா பேசாம ஃபேக்டரியை திறந்து விட்டுருவோம்டா. அண்ணே இதுங்க பேச்ச கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும். அவங்க கிட்ட தோத்து போய் தலைய தொங்க போறவ. நாம எதுக்காகடா தோக்கணும்? அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தி அதறேன் சொல்லு. இப்ப யார் ஜெயிச்ச மாதிரி ஆக? சத்தியமா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும். அடடடடா என்ன ஐடியா என்ன ஐடியா? அவங்க கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்தா நீங்க தோத்த மாதிரி ஆகிடும்னு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் போட்டு கொடுத்து நீங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ராஜ தந்தறீங்க. இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல, இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க. சரி அதை விடு, நம்ம டிரைவர் வேலைக்கு ஆளை தேடி போனியே அது என்னாச்சு? டிரைவரா? நம்ம வீட்டுக்கா? இந்த இந்தியாவில கிடைக்க சான்ஸே இல்ல. இதுக்கு முன்னால இருந்த டிரைவரை நம்ம போட்டு அடிச்சு அடி ஊர் பூரா பப்ளிசிட்டி ஆயி போச்சு. ஏடா பொம்பளை புள்ள மேல கை போட்டுருக்கான், அவரை சும்மா விட்டா சொல்றியே? அவன் தான் தெரியாம கைப்பட்டுச்சுன்னு சொன்னான். அதையே மீறி நம்ம அடிச்சது வாஸ்தவம் தான். அது நம்ம வீட்டோட குணம். அவனாவது ஒரு ஹாஸ்பிட்டல் படுத்து கட்டு போட்டு ஒழுங்கா ஓடி போயிருக்கலாம். ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல படுத்து பிறண்டு பேரை கெடுத்ததும் இல்லாம புத்தூர் வரைக்கும் உருட்டே போய் கட்டு போட்டு நம்ம வீட்டோட புகழ அப்படி பில்டப் பண்ணி பரப்பியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த நாய் வேலைக்கு வரும்? நானும் தெரு தெருவா நாயா அலையிறேன். தெருவில் போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக்குடுது, பதிலுக்கு நானே என்ன லுக்குட்டேன்? அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அதுல கூடுது. சரி விடுற, போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சிட்டாங்கன்னு போய் சொல்லு. 100 ரூபாய் பெரிய அமௌண்ட். இங்க பாருங்கம்மா, பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் எல்லாம் கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் கூட தரதாவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் பேசாம இருக்கீங்க. பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டு போங்க. கேக்குதா? முருகா, பாட்டி மாத்திர ரெடி. மாத்திரையை கொடுத்தா கழவிக இழுத்துட்டு கிடப்பாளுக. குடுக்காம விட்ட மண்டே போட்டுருவாரு. முடிவு பண்ணிட்டியா? பாட்டி கையில சல்லி காசு இல்ல, இந்த நேரத்துல மண்டே போட்டு அது இதுன்னு புலம்பாத சாப்பிடு. ஏண்டா மண்டே போட்டா காரியம் செய்யக்கூடும்? அவங்ககிட்ட காசு இல்ல. இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணு. கிளவி காலையில எரிச்சிட கிளப்பாதே, சாப்பிடு. ஏண்டா எப்பேற்பட்ட பொழப்பு பொழைச்சு வாடா. நானு சாதாரண உடம்பா இது? சந்தன கட்டல வேலை வேண்டிய உடம்புடா இது? நீ ரொம்ப காஸ்ட்லி கிளவிங்கிறது எங்களுக்கு தெரியும். காலையில பிளாஷ்பேக் போட்டு அறுக்காத. நான் இன்னும் ஆம்பளைங்க வாடகை வர போனோம். கோபாலா கோபாலா, இன்னும் ரெண்டே ரெண்டு மாத்திரை கேடுற. இது என்ன கிளவி? அரிசி மிட்டாய் நினைச்சியா? ஞம் 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 திட்டுறதுக்கு பேசாம கொடுத்தா சாப்பிட பாரு. அப்பா அப்போ என்னடா இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல? சரி அப்ப இப்படி படுத்து தூங்குறேன். அப்போ அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்க, சாப்பிடுங்க. ஏண்டா இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே? இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு. அட பாதி எனக்கே நாலு வெளிக்கு வராம வயிறெல்லாம் எட்டிக்கிட்டு இப்ப இந்த மருந்தை குடுத்திருக்கேன். நான் எப்படி ஜனவாதிக்கு போறது? அப்ப யாருக்கு பேதி? கோவாலு அப்பா பேதி எனக்கு தாண்டா புடுங்கு புடுங்குன்னு புடுங்குது. ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடங்கி கிடக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அடங்கி உடங்கி ரெண்டு நாள் அந்த கக்கத்துக்குள்ள தாண்டா கிடைக்கிறேன். அந்த மருந்து எனக்கு குடுறா. இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணாரு. சரி சரி நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா சீக்கிரமா டிஃபன் எடுத்து போய் சாப்பிட்டு வெளில போனோம். கஞ்சி அடுப்புல இருக்குப்பா, இப்ப ரெடி ஆயிடும். கஞ்சிய டிஃபன் எதுவும் பண்ணலையா? இருந்தது காப்பிடி அரிசி, அதை அடுப்புல போட்டிருக்கேன். இருந்து சாப்பிட்டு போ. பரவாயில்ல நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே இருந்து சாப்பிட்டு போனேன், இல்லன்னா அம்மா அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு பழசெல்லாம் சொல்லி அழ ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் மறக்க முடியுமா? எப்படி எல்லாம் இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு போட கூட முடியலங்கறத நினைச்சேன். அம்மா நான் ஒரு தமாசுக்கு தான் சொன்னேன், இருக்கிறத தின்னுட்டு போடான்னு சொல்லுவேன்னு பார்த்தா அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அப்புறம் பாரு.
இதை விட நல்ல ஒரு வீட்டை குடி போவோம். உனக்கு தினம் கோயிலுக்கு போறது காரு, மூணு வேளை வாய்க்கு ருசிய சாப்பாடு, இதெல்லாம் நடக்குதா இல்லையா பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. படையப்படி நம்ம பெரிய வீட்டுக்கு போகணும். அங்க போய் ஒரு நாள் வாழ்ந்தா போதும். நான் நிம்மதியா கண்ண மூடுவேப்பா. ஐயோ என்னால முடியலையே. இழுக்க முடியலையே. என்ன என்னாச்சு? இழுக்க முடியலடா, இழுக்க முடியல. இழுக்க முடியலன்னு அப்புறம் அந்த கழுதை எதுக்கு குடிக்கணும்? இதெல்லாம் மூச்சு இழுக்க முடியலடா. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாடா. போட்டு கொடுங்க. போகும்போது சும்மா தான் போகணும். ஏன் ஒரு கல் எடுத்து கொடுக்க உள்ள வச்சு ஓட ஓட போயா? காலம் காத்தால டென்ஷன் பண்ணாதீங்க. சே, டென்ஷனோ டென்ஷன் டென்ஷன். என்ன சார் பிரச்சனை? சார், வாளியில ஒரு யானை அடிச்சிட்டான் சார். யானை ஆட்டோ? சாரி, பூனை அடிச்சிட்டான். ஓ, அதுக்கிட்டங்க இங்க ஒரு டிரைவர் இருந்தானே இங்க. அவன் போய் ரொம்ப நாளாச்சு. ஏன் கம்பளம் கொடுக்க வேலை விட்டு துரத்தி விட்டீங்களா? இல்ல, வண்டியே தூக்கிட்டு போயிட்டான். என்ன ஏன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாரு? சிரிச்சு சொல்றீங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? நாங்களே அவனுக்கு சம்பளம் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. சம்பள பாக்கியை சொல்லி அவனே ஒரு தொகையை போட்டு கொடுத்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். இப்ப டாக்ஸியா ஓட்டிட்டு இருக்கான். என்ன ஐயா, டிரைவர் எல்லாம் வண்டி கொடுத்து முதலாளி ஆக்கிட்டீங்க. இனி நான் டிரைவருக்கு எங்க ஐயா போவேன்? சார், 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 சார். என்ன, நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆள தேடுறீங்க? ஆமா. எந்த வீட்டுக்கு? பாபா பிரதர்ஸ் முதலாளி வீட்டுக்கு. ஏன் இல்ல, நல்ல நம்பிக்கையான நாணயமான நல்ல ஒரு பையன் கிட்ட இருக்கான், சேர்த்து விடலாமே பார்த்தேன். வர சொல்லு. நல்ல சம்பளம் கிடைக்கும்ல? அதெல்லாம் அடிச்சு விடுவானுயா. எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல? எக்ஸ்ட்ரா மட்டுமா? கைமா, கால்மா, கில்மா, இன்னும் பின்ன பின்னு பின்னி போடுவானுயா. வேலை பர்மனன்ட் தானே? யோ, அவனை வேலைக்கு வர சொல்லியா? மூணு தலைமுறைக்கு அவனையே சேவகம் பண்ற மாதிரி பட்டா எழுதி கையில கொடுக்க சொல்ற ஆளு யாரு? நான் தான். நீயா? நீதான் அந்த நல்ல பையனா? அவனுக்கு கேக்குற குவாலிஃபிகேஷன்ல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. உன்னை எப்படியா வேலைக்கு சேர்த்துப்பாருங்க? அது என்ன குவாலிஃபிகேஷன் சார்? நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நீ அவுட். ஆளை விடு சார். நான் அப்புறமா எல்எல்பி எம்காம் அப்படியே தான் படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார். இதுவே ஜாஸ்திங்கற, இன்னும் அதிகம் படிக்கறங்கறியா? அந்த காம்பவுண்ட்லயே அவனை விட அதிகம் படிச்சவங்க யார் இருக்க கூடாது? அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்க. அவங்க எதுவரை படிச்சிருக்காங்க? அவனுக்கு படிக்கவே இல்ல, சும்மா எல்லாம் இதே மாதிரி தான். அப்படினா ஏதோ எல்கேஜி யுகேஜி தான் படிச்சிருக்க, அப்புறம் ஸ்கூலுக்கே போலே சொல்லி சேர்த்து விட்டுருங்க. அவருக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகலங்கற, நீ கான்வென்ட் ரேஞ்சே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? நீ ரொம்ப ரொள்ளு பிடிச்சவயா சார். எப்படி அவன் சேர்த்து விட்டுருங்க சார். சரி விடு, அது வேணா எப்படி சமாளி சேர்த்து விட்டலாம். ஆனா அவனு கேக்குற பர்சனாலிட்டி உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையாமா? அது எந்த மாதிரி பர்சனாலிட்டி சார்? சும்மா பங்கர பக்கிரி மாதிரி கேக்குறானுங்க. நீ நல்லா மொழுமொழு இருக்கிய. முடியெல்லாம் கழிச்சு விட்டுறேன், சட்டை எல்லாம் கழிச்சிடுறேன். எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுக்க சார். ஒரே அடியா பிச்சை கேக்குறேன்னு வந்துட்டிய. ரொம்ப காச்சப்பாடாமா சார். வீட்டுல 7 உருப்படி, பசியும் பட்னியுமா கிடக்குது. ஏதோ இந்த வேலையை போட்டு கொடுத்தா ஒருவேளை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க. சரி விடு, உன்னை எப்படி சொல்லி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துறேன். போயிட்டு சரிமா. என்ன பிரச்சனை? அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல் இருக்கு.
காரு மேல பாசம் உள்ளவனா வேலைக்கு வெச்சுக்கணும் சொல்லி காருக்கு முத்தம் கொடுத்து நடி பறிச்சிட்டான் பாரு. ஐயோ முத்தம் குடுக்கலீங்க உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்திட்டு இருக்காங்க. ஏண்டா பொம்பள பிள்ளைங்க இருக்கிற வீடு வயசானவன கூட்டிட்டு வாடானா வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கீயே. ஐயய்யே இந்த காலத்துல நரச்ச தலக்காரங்களை நம்ப கூடாதுங்க. தலைக்கு டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுருவானுங்க. இவனுங்க இருக்கானுங்களே தொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டி இருப்பானுங்க. இந்த பாருங்க ஏஜ் தான் 28 ஆத்தி 8 வயசு பச்சை குழந்தைக்கு இருக்க மாதிரி இருக்கு. வேணா டெஸ்ட் பண்ணி பாக்கறீங்களா? இதப்பா அந்த லெஃப்ட் சைடு ஓபன் பண்ணி காட்டு. ஓபன் பண்ணியா? அண்ணே இந்த பாரு ஏதாவது ஏடா கூடமாச்சு முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்து போடுவேன். உங்களுக்குன்னே அவன் ரெண்டு முட்டியை ரிசர்வ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் தட்டி எடுத்துங்க. அவ முட்டி இல்லடா ஓ முட்டி. ஐயோ நான் இன்ன ரிசர்வ் பண்ணவே இல்லையே. ஏய் பெட்டி தூக்குடா. அந்த கிருஷ்ண விளையாட்டெல்லாம் பேரோட வச்சுக்கணும் இல்லனா கைய கால வெட்டிடுவேன். போடா. கடைய பாரு ஆணிக்கல் பசங்க. முதல் சவாரிய உன கோயில் கிடைச்சிருக்கு நல்ல தகுனம். லட்சுமி குடி நீ கோயிலுக்கு போ. இந்த ட்ரெஸ்லயே கோயிலுக்கு வரீங்க? உள்ள போறது நீங்க தானே. ஏன் உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? இதுக்கு என்ன பேசுற? யார பார்த்து என்னமா வார்த்தை கேட்ட? தெருவில் யாராவது ராமசாமி கும்பிட்டாமின் பேர் வச்சுட்டு போனா கூட அவங்க பின்னாலேயே சாமி சாமின்னு போயிட்டு இருப்பான். பாரு மூஞ்சி முகரை எல்லாம் வீங்கி இருக்கு. ராத்திரி எல்லாம் தூங்கினா தானே காயத்ரி மந்திரமே சொல்லிட்டு இருக்கான். பெரிய பக்தி மானுமா. வா நீ வேட்டிங் கேட்டி மாத்திட்டு வர. அம்மாடி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ என்ன பெரிய பகுத்தறிவு பாத்திரியா? சாமி நம்பிக்கை இல்ல அந்த நம்பிக்கை இல்லங்கிற இந்த மேட்டர் மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த நிமிஷமே உன்னை பொட்டி கழட்டி விட்டுருவா. கம்மு கம்மியா. அக்கா நான் காலேஜ்ல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். இந்த கோயில டிராப் பண்ணிட்டு போமா? கோயில் பக்கத்துல தானே இருக்கு. கொஞ்சம் நடந்து போய் ப்ளீஸ் கா. சரி வெயிட்யா. ஐயோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு. முகத்தை காட்டு பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வையே பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். என்ன ட்ரெஸ் இது? ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படியே காலேஜ் போன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன் இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை. இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தலை போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன்னு நீ கேட்டியா? இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜுக்கு போயிருக்கனா பாக்குற 10 பையன் என்ன நினைப்பான்? இத படிக்கிற பொண்ணு நினைப்பானா இல்ல வேற வேற? யோ மனசாட்சி தொட்டு சொல்லு, சத்தியத்தை கட்டுப்படி சொல்லு. இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா குடுச்சு? நீங்க வேண்டா ஆள் மாறி போச்சே போப்பா. யோ அந்த பொண்ணு கிட்ட போட்டு கொடுக்கியா? இங்க பாரு அந்த பொண்ணு சென்டர்னா இந்த பொண்ணு ஸ்டேட். ஆளுக்கு தந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தினா உனக்கு இந்த வீட்டுல வேற போயா குடிச்சுண்ட கடையா சட்டையா சட்டையா கடையா கட்டியா? எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம் போய் ட்ரெஸ் மாத்த? இதே உங்களுமா பிரியாமா நீ காலேஜ் போணுமா? ஆமாப்பா. நான் அண்ணனும் அக்கா கல்யாண விஷயமா வெளிய போறோம். நீ ஒரு ஆட்டோ புடிச்சு போமா. சரிப்பா. அட்டகாசமா இருக்கற நெல்லு. இந்த டிரஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு. கண்ணாடி அதை விட சூப்பர். இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்கு வாங்க. வா கண்ணு தெரியுதா இல்ல குத்து மடிப்பா வர்றியா? இல்ல தெரியுது. ஏ வேணாம் போய் சொல்லிட்டாங்க போய் குப்பிடுங்க மூக்கு உடஞ்சு போயிரு. தெரியுது. இது எத்தனை? இது ஆறு. ஓ அஞ்சியா? வா அண்ணே இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு. டிரைவர் டிரைவர். ஏண்டா இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவில் நடிக்க கூட்டிட்டு வந்தியா? இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்கிற வேலை வச்சுக்காத. ஐயா அம்மனி கால வச்சு போறது போறோம். அவ இறக்கி விட உனக்கு எதுக்கு ரெண்டு வயசு? இல்ல இவரு தானுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காது சொன்னா கேக்குறிய? நீ என்ன கண்ணாடி இது? பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போற கண்ணாடி? காலேஜ் போற கண்ணாடி அது? மேலையும் நடக்கலாம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? என்ன உடம்பு அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஒட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னமா? ஏதோ குழந்தை பிள்ளை ஆசைப்பட்டா ட்ரெஸ் மாத்திட்டு போப்பா. அவங்க குழந்தை பிள்ளைங்க இவங்க குழந்தை பிள்ளைங்களா? அவனுக்கு அறிவில்லாத காட்டு பண்ணீங்க அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன்.
யோ உனக்கு டிரஸ் பிராப்ளம் வந்தா ஆமா இனிமே வராதியா உனக்கு பர்மனண்டா நானே ஒரு டிரஸ் கொண்டு வரேன் ஆ ஹே டா ஹே சீ டா டா யார் ராணி யார் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க டிரைவர் டிரைவரா ஒரு டிரைவர் யான் சட்டை யான் பேண்ட் போட்டு நிக்கிற யார் உன்ன போற சொன்னது காளி அண்ணன் ஓ அந்த ஆள் ரெக்கமெண்டேஷனா அதான் அவர் மாதிரி உனக்கு மண்டக்கன ஜாஸ்தியா இருக்கு சட்டை கேட்றா கட்டா சட்டை சட்டை கேட்றா யார் சட்டை யார் பாடியில போறது குரு பேண்ட் கட்டு இது இவன் இப்ப நான் ஓப்பனா கட்டா சீக்கிரம் அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு இனிமே இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ண ஒற்றேடி உன் ஷேப்பே மாத்தி வந்துருமா என்ன அது யாரு அது ஒரு அரலூசு இந்த வீட்டுல இருக்க ரெண்டு பைசன் அதுகளுக்கு தூரத்து சொந்தம் சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க இதுக்கு எல்லாம் நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா ஏன் ஏதாவது பண்ணிருச்சா கடிச்சிருச்சு அது லைட் கடி இருக்குதான் செய்யும் இந்த இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா இல்லன்னா அந்த பைசனுக்கு உன்ன பெரிய கடி கடிச்சு வச்சிரும் எப்படி ட்ரெஸ் ஒட்டார போடுறா எதுக்கு நீ பாடி கட்டின வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க முத முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு ரெண்டு காலம் ஒண்ணுதான் ஏழு வண்டிய லட்சுமி என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள் புரியல நான் முத முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்ன அடிச்சு உதைச்சாங்களே அந்த அற்புத நாள் அது நடந்து இன்னையோட ஒரு வருஷம் முடிய போகுது அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு ஒண்ணு அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பர்சனாலிட்டியில வந்தேன் இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது அன்னைக்கு ஏதோ கோபத்துல அடிச்சாங்க ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது அடிச்சா செட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சிருக்காங்க லட்சுமி ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான் இதே வார்த்தைய பிரியா கிட்டயும் சொன்னீங்களா போட்டு குடுத்தாளா அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா சரி ஏன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரிய வேஸ்ட் பண்ணாதீங்க லட்சுமி நீ என்ன சொல்ற இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறது இந்த கல்யாண விஷயமா பேசட்டா செவ்வா தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான் லட்சுமி எதுக்கும் கவலைப்படாது செவ்வா தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் சரி உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன் இனிமேலாவது என்னுடைய ஹார்ட் நீ புரிஞ்சுக்கிட்டா சரி வரேன் ஐயோ கிருஷ்ணா நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுறேன் போன காரியம் என்னாச்சு என்னடா உனக்கு என்னடா இல்லனே லட்சுமி கல்யாண காரியமா போறீங்களா அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன் நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கு அதை கட்டிக்காதீங்கன்னு கரைச்சு விட்டுகிட்டே இருக்கான் ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான் அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன் கடிச்சு துப்பிடும் போறோம் போன காரியம் என்னாச்சு எதை பத்தி கேக்குறீங்க மாப்பிளை பாத்தீங்களா அதுவா பாத்தேன் ஆள் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு உங்கள மாதிரி இருப்பாரா உங்க வயிறு இருப்பாரா கொஞ்சம் கம்மிதான் நிறம் உங்கள மாதிரி சிவப்பா இருப்பாரா அதுவும் கம்மிதான் அப்புறம் ஏன் உங்கள மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க நீ தோ நிக்குது பாரு இது மாதிரி தான் இருக்கும் இத பார்த்தா அத பார்க்க வேண்டாம் ஐயா ச்சே அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம் டேய் லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்னே கைடுடா ஹ ஆதையே மேல கைய வைக்கிற வேலை எல்லாம் வெச்சுக்காத விட்டன பல்லு பக்கடற காண்டடும் நான் யார் நினைச்சிட்டு இருக்கேன் யாரை பார்த்து பல்ல உடைப்பேங்கற நான் நினைச்சா உன்னையே பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா இறி உன்னை போட்டு குடுக்குறேன் எவனோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான்
அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா கொன்னு கொளுத்தி விடுவேன் கொளுத்தி. அண்ணே இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி. ஆனா அந்த சம்பந்தக்காரன் முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு இல்லன்னு சொல்லல. அதை சரி பண்ணி மாத்தி எழுதிட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடியை வச்சுட்டானே. அந்த கேப் மாரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். என்னதான் நீ கண் கலங்கினா அதை என்னால தாங்க முடியாதுமா. அண்ணே என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? எஸ்டேட்ல எல்லாரும் நமக்கா காத்துட்டு இருக்காங்க. தம்பி எனக்கு மனசு சரியில்லை, நீ மட்டும் போயிட்டு வா. சரி நான் போயிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன். லெட்டர் போடுறியா? உனக்கு எழுத தெரியுமா? உங்களுக்கு மட்டும் படிக்க தெரியுமா? அண்ணே சிரிச்சாச்சு, அண்ணே சிரிச்சாச்சு. அண்ணே நீங்க இங்க இப்படி இருக்கும்போது நான் அங்க போனா எனக்கு எந்த வேலையும் ஓடாதுமே. சிரிச்ச உங்க முகத்தை நான் பார்த்துட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. இப்ப நிம்மதி தானே? அப்ப நான் போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட். எஸ் நீங்க எத்தனை வருஷமா இவங்க கூட இருக்கீங்க? இந்த நாயங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன். ஓஹோ, அப்ப ஒரு 10 25 வருஷம் சர்வீஸ் வரும் இல்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப், சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏம்பா நீ. கிடையாது ஆப்பம் முட்டக்கறி பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்சா முடிஞ்சா ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்றுக்கியா இல்ல இடிச்சு வாய் ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வாங்கி தின்கிறான்னு சொல்றியா? இங்க பாரு, நீ கலெக்டர் இல்ல டிரைவர், இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல அவுட் ஹவுஸ். ஞாபகம் வச்சுக்க ஃப்ரெண்ட். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல. என்னை வா எதுக்கு? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டேன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இங்க யாராவது அம்மா கிடைக்குமா? இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திடுவேன். இங்க பாரு, நீ டிரைவர் டிரைவர் டிரைவர், காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுதி சொல்லியாரணும். இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு. என்ன பண்றது, இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது. படியா சுகமா போத்திட்டு தூங்குறியா? இருவன என்ன பண்றேன் பாரு. என்னடா பெரிய மாமா கூப்பிடுறாரு, ஆள் வேணும்ல. அதான் விஷயத்த சொன்ன உடனே நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான் மாமா. அதான் உங்ககிட்ட வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போலாமே. ராத்திரில தனியா படுத்துக்கிறதுக்கு உனக்கு பயம் ஒண்ணு இல்லையா? எனக்கு பயம் பயமா என்ன மாமா? ஒத்தையா விட்டாலே அஞ்சு பேரை சமாளிப்பான், இவங்கிட்ட போய் பயம்ங்கிறீங்களே. அப்படிதான் இருக்கணும். கருத்து மேட்ல இருந்து நெல் மூட்டை வீட்டுக்கு வர வரைக்கும் காவலுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. சரி போ. தோட்டம் எங்க இருக்கு தெரியுமில்ல? தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன் மாமா? நீங்க போங்க, நான் கூட்டு போய் கருத்து மேட்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் வரேன் மாமா. போங்க மாமா. வா மாப்பிள்ள. ஏய்
முதலாளி, களத்து மேட்டில் இருந்த நெல்லு மூட்டையை திருடுன வங்களே, அடிச்சு நூறுக்கு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இறக்கி விட அவனுங்களே. ஓ, வாங்கடா. இறங்கடா. மூட்டடா. முதலாளி, மூட்டை மூட்டையா வண்டியில் ஏத்திட்டு இருந்தாங்க. திருட்டு நாயிங்க. அப்படியே புடிச்சு அடிச்சு நூறுக்கு ஏன் வேட்டியை வச்சு கட்டி கொடுத்துருக்கேன். மூட்டை. ஐயோ. அட பாவி. இவங்கள பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த தம்பிங்கடா. அவங்கள போய் திருடன்னு சொல்லி அடிச்சு கட்டி கூட்டு வந்திருக்கே. மூணு வேளை இந்த வீடு சோத்த கொட்டிட்டியே. அந்த திமிரா உனக்கு இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ வெளியே. இப்பவே பொட்டிய தூக்கிட்டு போ. போடா. போடா. அடி. நீ நில்லுடா. ஏடா. இந்த ராத்திரில உங்க ரெண்டு பேருக்கு அங்க என்னடா வேலை? அது வந்து நெல் மூட்டை எல்லாம் குடோண்ட. நெல் மூட்டையா? மாமா. மாமா. வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்காந்து தண்டச்சோறு சாப்பிடறது இல்லாம இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? உபரேஷன் இந்த ரெண்டு பயலை அடிச்சு வெளியே தள்ளுடா. நல்லா நல்லா வேட்டி சாரி சார். ஏன் தம்பிங்கள நாலு பேர் முன்னாடி கை நீட்டி அடிக்க அவர் யாரு? அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க அடிங்க கண்டிச்சு வைங்க. இனி அவர் கை நீட்டத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு அண்ணனா நீங்க தள்ள தூக்கிட்டு ஆடுங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? அண்ணனா பெரிய அண்ணன். பத்து வருஷத்துக்கு மூத்தவரா இருந்து குழந்தையில இருந்து கைய பிடிச்சு ஊட்டி வளர்த்தவரா இருந்தாலும் பரவாயில்ல. வெறும் பத்து நிமிஷத்துக்கு முன்னால பிறந்திருக்காரு அவரு போய் அண்ணனுட்டு. ஆமாடி, பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரா இருந்தாலும் ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் அவரை வச்சிருக்கேன். யார் தப்பு பண்ணாலும் அவர் அடிப்பாரு கொல்லுவாரு. அதுக்கெல்லாம் சம்பந்தம் நான் மட்டும் இங்க இருக்க சொல்லு. இவங்க இங்க இருக்கணும்னா அவர் கால விழுந்து அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லு. யார் வந்து மன்னிப்பு கேட்க வேணாம். யாரு தப்பு பண்ணாலும் அறதான், அது என் தம்பியா இருந்தாலும் சரி. ஏடா பகல்லையே தோட்டத்து பக்கம் போகாத நீங்க ராத்திரில களத்து மேட்டுக்கு போய் வண்டியில நெல் மூட்டை ஏத்துறீங்களா? திருட்டு பசங்களா போடா. போய் போடி உள்ள. இந்த வீட்டுல அவர் வச்சதா சட்டமா? அவர் என்னமோ பெரிய மகாராஜா மாதிரி நீ உன் புருஷன் கை கட்டிட்டு நிக்கிறீங்க. அக்கா, இந்த வீட்டுல எல்லாமே அவர் சொல்லுபடிதான் நடக்குது. ஆளை பாத்தியா, இந்த வயசுல என் உடம்ப பயிலோட மாதிரி வச்சிருக்காரு. உன் புருஷன் என்ன வச்சிருக்காரு? உடம்பு முழுக்க பிரஷரையும் சுகரையும் தான். அக்கா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, மாமா திடீர்னு மண்டைய போட்டாருன்னு வச்சுக்க. நீயும் பிரியாவும் பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏதோ நான் சொல்றது சொல்லி விட்டோம், பார்த்து படிச்சுக்க. சொன்னமல்ல அக்கா தனியா யோசிக்குமா? நல்லா யோசி. இந்த சோறு திங்கிலே உனக்கு இவ்வளவு திமிர் இருக்க?
இன்னும் எங்கள மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உன்னை கையிலே பிடிக்க முடியாது. மெல்லறத பாரு மாடு மாதிரி. இருங்க சித்தி எப்பவுமே இப்படித்தான் பட்டு பட்டுனு பேசிடுவாங்க. அவங்க சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. உட்காருங்க. நீ போம்மா. உங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காக சாப்பிடணும். லட்சுமி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ன பெரியம்மா கூப்பிடுறாரு போ. நீங்க திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கீங்க. ஏன் சார் நீங்க முதலாளி அம்மா பரிமாறலாம் தான் சாப்பிடுவீங்களா? ஆமா அதோட ருசி தனிதான். நானும் இந்த வீட்டுல ஒரு முதலாளி தான். நான் பரிமாறுறேன் சாப்பிடு. சும்மா சாப்பிடுங்க. இது என்னன்னே தெரியல. இதை சாப்பிடு. இதை சாப்பிடு. இதை நீ பாத்துக்கவே மாட்டேன். இதே சாப்பிடு. இந்தா தயிர் போட்டுக்கோ. ஏன் நல்லா சாப்பிடு. நல்லா சாதத்தை பிசைஞ்சு ஒரு அடி அடி. கூப்பிடுறானுங்களா? யாரு? இந்த வீட்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பானுங்களே அவங்களை கூப்பிடு. ஜமீன் வீட்ல இருந்து ஐயா வந்திருக்காருன்னு சொல்லு. ஏய் போய் கூப்பிடுறாங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்க போடா. யாராவது யாரோ ஜமீன் வீட்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. யாரு? இந்த சொட்ட தலையனா? முதலாளி விசாரிச்சு ஏய் அந்த எண்ணெய் அந்த பரவேஷ் நாய்க்காவது இருந்தா பட்டை களை போடுவேன். படுவா ராஸ்கல். அப்போ அடிச்சு நொறுக்கலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. என்னண்ணே கூட ஒரு அள்ளக்கை வரும்போதே தெரியலையா? முதலாளி இது கிட்ட பேசி ஏன் டாக்டர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்த மேட்டர் நத்தியும் சொல்லிட்டு கிளம்புங்க. ஏய் அந்த ஜமீன் வீடு எங்களுடைய பரம்பரை சொத்து. அதை நீங்க ஏதத்துல எடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலாம் தான் வந்தேன். ஓஹோ அதான் விஷயமா? இவ்வளவு தூரம் வந்து நீங்களே நேர்ல கேட்டதுனால நானும் நேர்லயே விஷயத்த சொல்லிடுறேன். அந்த வீட்டை இடத்துல எடுக்கத்தான் போறோம். என்ன விலை கொடுத்தாவது வாங்கத்தான் போறோம். இழைச்சிங்க. ஏய் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிற யோகிதா உங்களுக்கு இருக்கா? நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்து இந்த நாயக. என்னது இப்ப யாரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஊர்ல இருக்கவங்களை கேட்டு பார்த்து தெரியும். அவ மான ரோஷம் பாக்குறீங்க. அப்புறம் எதுக்காக அவன் பங்காளி சொத்து ஏலத்துக்கு வருது? காப்போட்டோட பேசுறேன். ஆமாடா. ஏய் கோர்ட்டு வாசப்படி யாராவது பெரிய மனுஷனா இல்லடா? ஒரு பெரிய மனுஷன் இருந்தா கோர்ட்டு கேஸ் ஜப்தி அமீனானு வரத்தாட செய்யும். அதுக்காக உங்களை மாதிரி அண்ணக்காவடி பசங்களா அந்த வீட்டை ஏலத்துல எடுத்து விட்டுருவா? ஏய் என்னையும் மீறி நீங்க ரெண்டு பேரும் ஏலம் எடுத்து வந்தீங்க மகன. அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வேடிக்கை. இதை பாரு நீங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல கிட்ட கை கட்டி சேவம் பண்ண பசங்க தாண்டா. பண்டையத்துல மாடு மாய்ச்சி பசங்க தானே. இன்னைக்கு பணம் காசு வந்தோட பந்தா கட்டுறீங்களா? செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பென்ஸ் வாங்கி வீட்டுல நிறுத்திட்டா பெரிய மனுஷன் ஆயிருங்களா? டியூன் பிரதர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு நாளைக்காவது நான் தெருவில் இறங்கி பிச்சை எடுக்க வைக்கிறனால பாருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டு வாசப்படையில் நின்னுட்டு ஐயா சாமி ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க கெஞ்சல. என் பேர் மைய கவுன் இல்லடா. டே வண்டியறா. ஏய் வண்டியறா. வண்டியறனே இப்படி மிஸ் பண்ணிடுற. டேய் நிறுத்துடா. ஏ வரானு சீக்கிரம் எடு. டே ட்ரெயின் சும்மா பின்றடா. நானு ஏன்னு சவுண்ட் விட்டு ஓடிட்டா? நின்ன அடி விடுவோம்னு அவனுக்கே தெரியும். நாம அந்த ஜமீன் வீட்டை ஏலத்துல எடுக்கிறோம். ஆமா எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி எவை எதிர்த்து கேட்டாலும் சரி விடக்கூடாது. உங்களுக்கு எதிரி இந்த ஊர்ல யாருங்க இருக்கா? அந்த தாடிக்கார ஒருத்தன் தான். யார சொல்ற? அவன் தாங்க அந்த மணியை கவுண்ட. என்ன எப்ப பார்த்தாலும் அவன் நமக்கு இடைஞ்சலாவே இருக்கான். ஆமாங்க இந்த வீட்டை குறிப்பா ஏல எடுக்கிறதுல அவன் உங்களுக்கு இடைஞ்சலா தான் இருப்பான். ஏண்டா அப்படி சொல்ற? பின் என்னங்க அவன் வீட்லயே ஆடு மாடு மேய்ச்சு முறவாசல் செஞ்சு நீங்க பண்ணையத்துக்கு இருந்திருக்கீங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் காசு பணம் சேர்ந்து சேர்த்த உடனே அந்த வீட்டையே வாங்கலாம்னா விடுவானா? அவன் ஏற்கனவே உங்க ரெண்டு பேரை பத்தி தெரு தெருவா மைசெட் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். உங்க ரெண்டு பேரு கையிலயும் சட்டையை கொடுத்து
வீடு வீடா பிச்சை எடுக்க வைக்காம விட மாட்டானே ஏ அவரை விடுற அத நான் விட மாட்டேங்க நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா பிறந்தீங்க இருக்காக ஜோடியாவே உங்களை பிச்சை எடுக்க வைக்க முடியுமா ஐயா ஒரு காலத்துல நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுத்தது வாஸ்தவம்தா எடுத்துக்கிறீங்க அதைய இப்போ மைண்டர் பண்ண சொன்னா எப்படிங்க முடியே அத விடுடா விட முடியாது கோச்சு போடா விட விடுடா சரி விட்டுட்டேன் டேய் அந்த வீடு என்ன விலைக்கு போகும் அது என்ன கேஸ்மால 10 16 இருக்கும் 25 லட்சம் போகுங்க 25 லட்சமா அது உனக்கு எப்படி தெரியும் ஏய் தக்கல்டியா ரெண்டாம் கிளாஸ் கூட படிக்கிறேன் சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்திருக்க குவாலிஃபிகேஷனை மெயின்டெய்ன் பண்றீங்களா 25 லட்சம் போகும் அப்படினா 25 லட்சம் நீ அதே தான் சொல்றிய டேய் மாமா அப்ப 20 லட்சத்தி 1 ன்னு எழுது சரி மாமா யார் பேர் கேளுது என் பேருக்கு எது எழுத வேண்டான்னு சொன்னங்க அதான பார்த்தேன் எங்க ரெண்டு பேர் பேர் கேளுது வேண்டாம்டா அண்ணன் பேர்ல எழுது தம்பி ரெண்டு பேர் பேர்ல இருந்தா சரியா இருக்கும் அண்ணே அந்த ஜமீன் வீடு உங்க பேர்ல தான் இருக்கணும் சரி யார் பேர்ல இருந்தா என்ன எழுது எழுது ராமசாமி நாயக்கர் 10 லட்சம் ராமசாமி நாயக்கர் 10 லட்சம் சரவண முதலியார் 1260000 சரவண முதலியார் 1260000 பெரிய ஜமீன் பெரிய தம்பி 20 லட்சத்தி 1 பெரிய ஜமீன் பெரிய தம்பி 20 லட்சத்தி 1 மணி அக்கவுண்டர் 20 லட்சத்தி 2 மணி அக்கவுண்டர் 20 லட்சத்தி 2 ஏய் பிச்சைக்கார பசங்களா என்ன ஏத்தாடா ஏல எடுக்க வந்தீங்க இப்ப பாத்தீங்களா மேட்டர் அப்படி மாறி போச்சுனே யோ கோட்டே ஏய் டைம் வேஸ்ட் பண்ற மணி தெரியா இருங்க சார் இன்னொரு கவர் இருக்கு இன்னொரு கவர் இருக்கு அடே ஜமீன் சின்ன தம்பி 25 லட்சம் ஜமீன் சின்ன தம்பி 25 லட்சம் நம்ம குறிச்சிருக்கோம் பணிய கவுண்ட 20,02,000 குறிச்சிருக்கா என்ன அர்த்தம் அப்போ இங்க இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் நாம குறிச்ச ஏல தொகையை அவங்கிட்ட சொல்லி இருக்கணும் இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சதா இவங்களுக்கெல்லாம் தெரியாம ஏற்கனவே நான் உன்னை குறிச்சு வச்சிருந்தேன் ஏடா இந்த வீட்டு உப்ப தின்னுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சது யாரு காளி ஐயா நான் இவ்வளவு வருஷமா இருக்கிற உங்களுக்கு துரோகம் பண்ணுவீங்களா உன் பக்கத்துல நிக்கிறான அவன் ஐயோ இல்ல முதலாளி அந்த மாதிரி துரோகம் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் நீடா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டியா இல்ல மாமா இந்த வீட்ல நடக்கிற எந்த சமாச்சாரத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன் மாமா ஐயோ மாமா உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்க ரெண்டு பேரையும் உங்க கையாலேயே கொண்டு போட்டுருங்க அதுக்காக இப்படி எல்லாம் பழி போடாதீங்க இந்த காரியத்தை செஞ்சது யாருன்னு ஒரு நாளைக்கு எனக்கு தெரியத்தான் போகுது மாவன அன்னைக்கு இருக்க அவனுக்கு போகடா போகடா மாடு குளிதாரி இந்த தண்ணி குடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருங்க டேய் காஸ்ட்லி சார் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்க அதை கழனி தண்ணியோட கம்பேர் பண்றியா இல்லங்க பாட்டில க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள எப்ப க்ளோஸ் பண்றது ஒரு 10 30 அடி ஆளுங்க அனுப்பி அனுப்பி செருப்பால அடிச்ச ஆளுங்க துண்ட காணா துணிய காணா ஓடி வர்றதா டேய் நம்ம பாடி கண்டிஷன் ஊருக்கே தெரியும்டா நம்ம கெபாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்தபடி தான் ஃபைட் பண்ணோம் பாடி ஃபைட்ல நமக்கு ஒத்து வராதரா மெண்டல் ஃபைட் தான் நமக்கு சரியா வரும் அது நம்ம கிட்ட இருக்காங்க சரி அது யார் கிட்ட இருக்குதோ அவங்க போய் வேலை செய் இல்ல பரவாயில்லை நீ கிளம்பு இல்ல நீ கிளம்புடா டேய் என்னதான் ஒரு ஜமீன்தார் நொந்து நூலாகி போயிட்டான்னு வையே அவன் வீட்டையே ஏலத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்கிறவனு ஒரு ஜமீன்தாரா இருக்கணும் அதான் ஜமீனுக்கு மரியாதை நேத்து வரைக்கும் பிச்சை எடுத்தவனுங்க இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார்ந்து நான் தண்ணி போடும்போது ஊருக்கு எடுத்து கொடுத்த நாயிடா இன்னைக்கு பணக்கார சேர்ந்தவனே ஜமீன்தார் ஆகிட முடியுமா நீ வேணா பாரு இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த நாய்களை இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார வச்சு உன்ன மாதிரியே ஊருகாய் எனக்கு வைக்கல ஐயா ஏன் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க அப்படியா விடு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிற இதுதான் என்னுடைய மெண்டல் சேலஞ்ச் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பிரியா எப்படி இருக்க என்னமா கடை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டு வந்துட்டியா சார் நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் போன்ல கூட कांटेक्ट பண்ணேன் பரவாயில்லை இங்கே பாத்துட்டேன் நான் சிஏ பண்ணலாம்னு இருக்கேன் ரெஃபர் பண்ண கொஞ்சம் books வேணும் சார் வெரி குட் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் யாருமே சோட போனது இல்லமா இந்த ஊர்ல இருக்கிற டாக்டர்கள் வக்கீல்கள் எல்லாரும் எங்கிட்ட படிச்சவங்க தான் உனக்கு என்ன book வேணாலும் நான் தரமா யாரு கோபாலகிருஷ்ணனா ஆமா சார் அவர் எங்க டிரைவர் இல்லமா காலேஜ்ல இவனே என்னோட ஸ்டூடண்ட் மா சார் இவர் காலேஜுக்கே போனது இல்ல சார் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நானோ கோபாலகிருஷ்ணனை மறக்க முடியுமா அவன் கூட ஒரு நாள் பழகினவங்க கூட அவனை மறக்க மாட்டாங்க 3 வருஷம் கிட்ட படிச்சவனாச்சே நான் மறந்துடுவேனா
காலேஜ் டேஸ்ல பெரிய ஹீரோ மாவன். என்னடா பேஷன் இது? உன்ன ஒரு பேங்க் மேனேஜராவோ பெரிய பிசினஸ் எக்ஸிகியூட்டிவா வருவேன் பார்த்தா இப்படி நிக்கிற? படிப்பு மட்டும் போதா சார்? தலையெழுத்து கூட நல்லா இருக்கணும் இல்ல? டேக் இட் ஈஸி. எல்லாம் சரியாயிடும். Thank you sir. அம்மா பிரியா, இவன் யார் தெரியுமா? பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன். அவன் நிலைமையை பாத்தியா? பிரியா, அப்பா கிட்ட சொல்லி உங்க கம்பெனில அவனுக்கு நல்ல வேலை வாங்கி தாம்மா. பாத்துமானா? திருட்டு நாயே, ஏண்டா ஊரை பேரை மாத்தி சொல்லி எங்க கூட இருந்து கழுத்தறுக்கலாம் நினைச்சியா? மணிய கவுண்டங்கிட்ட எங்களை காட்டி கொடுத்தது நீதானடா நாயே. ஐயோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் யாரை ஏமாத்தல. நாங்க குறித்த ஏறத்தோட மணிய கவுண்டனுக்கு எப்படா தெரியும்? இனி நடிக்கிறீங்க, அந்த டெண்டர் விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லல. வாய முடிற நாயே. டேய் ஆட்கள், தூக்கி வெளியே போடுங்க அவனை. திருட்டு நாய. நான் நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு காட்சி இப்படி தெருவில் ஊத்துவானுங்கன்னு. அதே மாதிரி காட்சி ஊத்திட்டானுங்களே. இந்த நாய்க்கு தான் காம்ப்ளெக்ஸ் பிடிச்ச நாய்களாச்சே. தனக்கு மேல ஒருத்த படிச்சவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. இதுல நீ பெரிய இடத்து பையன் வேற தெரிஞ்சிட்டானுங்க. சும்மா ஊடுவானுங்களா? காட்சி ஊத்திட்டானுங்க. உன்னையே இந்த காட்சி காய்ச்சி இருக்கிறார்களே. உன்னை வேலைக்கு சேர்த்து விட்ட என்ன என்ன காய்ச்சி காய்ச்ச போறாருங்களோ தெரியலையே. அப்படியே நகர்ந்துட்டே வந்திருக்கண்ணா. ஏவன்டா படிக்கட்டு கதவை சாத்துறத? எங்க படிக்கட்டுங்க இருக்க கதவை போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்க, போங்க அப்படியே. ஏய், என் வீட்டுக்கு நீ ஜாகிரபி சொல்றியா? குடிச்சிருக்கியா? அதான் எனக்கு சேர்த்து நீங்க குடிச்சிருக்கீங்களே. இந்த கோபலட்சுமி இருக்கானே, யாரு? பாம் பாம் டிரைவர். பெரிய ஜமீன்தார் சேனாதிபதி கவுண்டரோட பேரனா? ஏய், அவரு பேரனா இருந்தா இவனை கிட்ட வந்து எதுக்குடா அவன் டிரைவர் வேலை பார்க்கணும்? நல்லவன மாதிரி நடிச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் கவுத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சிருப்பான். அவன் எதுக்குடா என்ன பழி வாங்கணும்? 18 வருஷத்துக்கு முன்னால பெரிய ஜமீன்தாரோட சொத்தை அல்வா கொடுத்து நீங்க சுட்டீங்கல்ல, இப்ப அவன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அல்வா கொடுக்கலாம்னு நினைக்கிறான். அவங்க அப்பனுக்கு நான் அல்வா கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா? ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்களா, அல்லது நீயே சும்மா பேசி என் வாயில இருந்து உண்மையை வர வைக்கலாம்னு பாக்குறியா? போங்க, நான் இன்னைக்கு உங்ககிட்ட போய் பேசிக்கிறேன். கோபப்படாதீராடே, நீ போய் பேச மாட்டே. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அறிவே இல்லைனாலும் உன்னை நான் அசிஸ்டண்டா வச்சிருக்கேன். மகனே, ஊருக்குள்ள எவ வேணாலும் அல்வா கிண்டலாம் விக்கலாம். ஆனா நம்முடைய ஃபார்முலாவே டிஃபரண்ட் ஃபார்முலா, டிஃபரண்ட் டெஸ்ட். அதை ஒரு நாய் டச் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், உங்க ஃபார்முலா மிஸ் ஆகாம இருக்கணும்னா அந்த கோபாலகிருஷ்ணன் உங்க கைக்குள்ள போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுடைய மென்டல் சேலஞ்சை நீங்க ஜெயிக்க முடியும். அதான் அது மென்டல் சேலஞ்ச். ஐயா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் நடுத்தரவு கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னீங்கல்ல? சொன்னா பின்ன தண்ணிய போட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஐயோ, சாரி மை சன், நான் 24 மணி நேரம் டைட்டா இருந்தாலும் நீ பிரைட் ஆகிற. நீ போய் அந்த கோபாலகிருஷ்ணன் கரெக்ட் பண்ணி கொண்டு வா. போ. ஓகே பட்டா. டேய், ஊர்காய வச்சுட்டு போடா, நாய் அடிக்க போகுது. நாய சின்ன முதலாளி, பெரிய முதலாளி, நீங்க ரெண்டு பேரும் தைரியமான ஆம்பளையா இருந்தா இப்ப வந்து மோதி பாருங்க. அப்ப நான் தனியா வந்த போது என்ன ஆளை வச்சு அடிச்சேங்க இல்ல, இப்ப நான் ரெண்டு ஆளா வந்திருக்கேன். தைரியம் இருந்தா மோதி பாரு, மோதி பாரு. ஏற்கனவே வாங்கினது பத்தலையா, இன்னும் வேணும் உனக்கு? இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணு தானே என் ஆளை வச்சு அடிச்சேங்க. அப்படி ஒரு குணம் எனக்கு மட்டும் இல்ல, எங்க பரம்பரைக்கே இல்ல. என் குடும்பம் என்ன ஒன்ன மாதிரி புது பணக்காரன் நினைச்சியா? தலைமுறை தலைமுறைய ஜமீன் அந்தஸ்தோட வாழ்ந்து வந்தா. ஏதோ போதாத காலம், கோர்ட்டு கேஸ் ஜப்தின்னு எல்லாம் போயிடுச்சு. இப்ப நீ ஏலத்துக்கு எடுத்த ஒரு ஜமீன் வீடு, அது யாரு வீடு, எங்க வீடுயா? அவ்வளவு பெரிய வீடு, என் சொத்தை எல்லாம் விட்டுட்டு அம்மா அப்பா பாட்டி தங்கச்சின்னு 7-8 உருப்படிங்கிற ஓட்ட வீட்டுல கிடக்குதுங்க. அதுல அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது வயர் நிறைய போடத்தான் படிச்ச படிப்பு அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு ஓம் வீட்டு டிரைவர் வேலைக்கு வந்தேன். கஷ்டப்பட்டா கூட மானம் மரியாதை அந்தஸ்தோட வாழணும் நினைக்கவேண்ணா.
உங்களை ஏமாத்தி ஏலத் தொகைய வெள்ள சொன்னது நானே நம்பிட்டு இருக்கேங்க அது யாருன்னு இப்ப காட்டுறேன் காரையனே தூக்கிட்டு வாங்கவனே போடா எல்லாம் இந்த சொட்டராய் பண்ண வேலைங்க போடா சும்மா அடிக்காதீங்க பின்ன ஒன்னேல டிக்கெட் போட்டு அடிப்பங்க போடா நீங்க 201 ஏலத் தொகைய குடுத்தீங்களே அது என்கிட்ட சொன்னதே இந்த ராமு தான் பாத்தீங்களா இந்த சொட்டராய் அந்த தேவாங்க பையில செஞ்ச வேலைக்கு இவர போட்டு அடிச்சிட்டீங்களே ஆஸ்கோல் எல்லாம் ஓவேறதானே ஐயோ நான் கேஷுவலா ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் மாமா பாத்தீங்களா கேப்ல இங்கிலீஷ் சொல்றான் उत्तर पड़क वही ट्रीटमेंट எங்க மூஞ்சி காட்டு ஐயோ அம்மா என்னடா சாமி மூஞ்சில முட்டை பரோட்டா போட்டுருக்கானுங்க ஒரு நாள் காச்சிலயே நீ ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி ஆயிட்டியே எங்க செம்ம காச்சி காச்சி இருப்பானுங்க போட்டுருக்கே இங்க பாரு அவனுக்கு காச்சினது ஒரு வகையில உனக்கு நல்லது தான் இல்லேன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்க இருக்கானே அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப பண்ணிட்டே இருப்பாம்மா நீ கத்துறது கதவு தானா திறக்குது ஓ பிகர்மா இதாது சொல்லல நேரா வந்து சொல்ல வேண்டியதுதானே இப்படியே ராத்திரில குடிச்சு வந்து கலட்ட பண்ணுவாங்க புரியா அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா பச்ச குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதான சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும் இல்லையா பேபி இங்க பார் எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத இனிது நடிச்சீங்களா உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பார்த்து பேசிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல அதனால தான் குடிச்ச மாதிரி நடிச்சேன் அம்மா நீங்க என்ன இங்க இதே உங்ககிட்ட குடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வீட்ல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்னங்க? வேணாங்க. நீங்க ஒண்ணு பேச வேண்டாம். முதல்ல இத வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வேணாங்க. அட வாங்க. ஒண்ணு ஆசைப்படல. வைமா. கையில வைமா. வைமா. கிருஷ்ணா சந்தேகமே இல்ல இது அந்த ரூட் தான் எந்த ரூட் லவ்ஸ் ரூட் எச்சிகேயில காக்கா ஓட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்க அந்த பெரிய பொண்ணு பணத்தை கொண்டு வந்து குடுக்குறா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் லவ்ஸ் சாங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இனிமே உனக்கு செம கனெக்ஷன் தாண்டி ஒரு உண்டியல ஒன்னு அடிச்சி கீழே உட்காந்துரு ஹேய் என்ன குடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வர போறீங்க சாரி பாப்பா நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நம்ம கம்பெனிலயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாருன்னு தான் இந்த விஷயத்தை அப்பாட்ட சொன்னேன் அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா எங்கிட்ட சொல்ல வேண்டியதா இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க வாங்கிக்கங்க ஏய் வேணா வேணா ரொம்ப புள்ள கொடுத்து வாங்கிங்க அட வாங்க அட வாங்க அட வாங்க குடும்பம் போறேன் அட சாமி உன்னை இதே கெட்டப்புல முக்குற உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வெச்சா செம்ம காசு அடிக்கலாம் சரி கலெக்ஷன் என்ன எங்க மூஞ்சி காட்டு ஈ எவ்வளவு வசிங்க இருக்க டேய் வர வர அவனுடைய இம்சைனால தாங்க முடியலடா முதல்ல பிரியாவ ரூட் விட்டுட்டா இப்ப என்னடா லட்சுமியை ரூட் விட்டுட்டான்டா டேய் வாஸ் நீ அல்வா ஃபேக்டரியிலேயே வேலை செய்றவன்டா ஊரு ஊரகத்துக்கெல்லாம் அல்வா குடுக்குறேன் முதல்ல அவருக்கு ஒரு பாக்கெட்ட கொடுத்து விரட்டணும்டா அது கூட ஐடியா குடுறா ஏய் அல்வா குடுக்குறது என்ன அவள சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா ஹோட்டல்ல கிடைக்கிற ஆளால ஓடி வர்றீங்க டேய் நீ ஒன்னு ஃப்ரீயா குடுக்க வேணாம்டா எவ்வளவு பண செலவாகும் பரவாயில்ல முதல்ல அவன அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அவ பிரியாவ ரூட் ஊர்ற வச்சே உங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுனா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க அவன் லெத்திமே ரூட் ஊர்றதும் தெரிஞ்சு போச்சுனா ரெண்டு காலையும் எடுத்துருவாங்க யோ காலங்க இல்லாதவன் என்ன பண்ணி அளவு பண்ணா அவன நாம ஏன் போய் துரத்தணும் அவன் ஐயா சாமினே ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழச்சிட்டு போறான் சூப்பர் ஐடியா வர்க்கே பொறு பொறு உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ ஃபினிஷிங்கோட போய் நிக்கணும் வா வாங்க இதே எங்க அம்மா ஓடறோம் எங்க அம்மா இறந்ததக்கு அப்புறம் நானே எங்க அப்பா மட்டும் தான் இந்த ரூம் குள்ள வருவோம் ஆனா இப்போ இங்க இங்க தான் என்னோட அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரே இவங்களும் பார்க்கணும்னு தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் அது வந்து
என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதிருக்கேன். மனசு திறந்து படிச்சு பாருங்க எல்லாமே புரியும். அது இது மாதிரி தான் என் மனசை திறந்து எழுதியிருக்கேன். நீங்க இன்னொரு பிரிச்சு படிக்க வேண்டியே. பிரிச்சு படிக்கல, ஆனா கூட சேஃப்டிக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டேன். அப்படின்னா என்கிட்ட கொடுங்க. இல்ல, நீ என் மனசை திறந்து என்ன எழுதியிருக்க அந்த அளவுக்கு என் மனசை திறந்து நான் எழுதியிருக்கேனா அதை பார்த்துட்டு அப்புறமா கொடுக்குறேன். கொடுங்க போங்க. போ குட்டிமா போ. என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு லக்ஷ்மி எழுதியது. இதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு பிரியா எழுதுவது. இத்தனை நாட்களில் என் மனதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர். என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா இது சூப்பரோ சூப்பர். ஆமா, இதுல உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்டா? நான் என்ன எக்ஸாம் பேப்பரை கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆளு கொண்டு கொடுத்தா நீ ஆளு கொண்டு கொடு. ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு என்ன முடியாது? அப்ப அடி வாங்கி சாவு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீ பாரு, பொம்பளைங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும். அவளுக்கு லெட்டர் கொடுத்தாருன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும். அவளுக்கு சிரிச்சாருன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும். இல்லன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க. சும்மா இருந்த என்ன கையை பிடிச்சி எடுத்தான், கண்ணடிச்சான், அங்க தொட்டான், இங்க தொட்டான்னு. அப்ப பொண்ணுக்கு சொந்தக்கார மட்டும் அடிக்க மாட்டான், போறவன் வரவெல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்ன பழைய தலகாணி ஆக்கிடுவானுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். எதுக்கு? இது ஜாலிடி. அப்படியா? ஆமாண்டி. அப்படியே அவளோட லவ் சுட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார் டிரைவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் வீட்டு மாப்பிள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போக போறியா இல்ல பொழப்பு கெடுத்துட்டு ஓட போறியா? Decision yours today. I am going today. Take today. Next, do it today. மாப்பிள பையன் இருக்கிறது பம்பாயில. நீங்க சரியா ஒரு போன் அடிச்சா போதும், தானு பிளைட்ல வந்து இறங்கிட்டு வரே. தானு வந்து இறங்கிறதுக்கு அவன சொந்த பிளேன வச்சிருக்கான். அவனும் டிக்கெட் எடுத்து தான் வரணும். அவர் நினைச்சா சொந்த பிளேனே வாங்க முடியும். அவ்வளவு வசதி. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. அவருடைய தகுதிக்கு நம்ம கொடுக்குற 10 லட்சம் ரொம்ப சாதாரணங்க. இதெல்லாம் விட மாப்பிளைக்கு ஜாதகம் சம்பிரதாயம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் நம்ம லட்சுமி ஜாதகத்துல இருந்த செவ்வாதோஷத்தை விட அவர் பெருசாவே எடுத்துக்கல. இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம ஜாதியில எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. சரி, நாங்களும் பையனை பத்தி விசாரிக்கிறோம், அப்புறம் ஆக வேண்டியதை பாப்பா. விசாரிச்சு பார்த்ததுல நல்ல பெரிய இடமா தான் இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் அமைச்சிருச்சுன்னு வச்சுக்க, நீ போற இடத்துல ராணி மாதிரி இருப்பம்மா. லட்சுமி ஒரு மாதிரியா இருக்க, பாடுபட்டிருக்கேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. கல்யாணத்தை எங்க நடத்த போறோம் தெரியுமா? ஜமீனோட பெரிய வீட்ல வச்சு. ஒரே நாள்ல ரெண்டு கல்யாணம், லட்சுமிக்கும் பிரியாவுக்கும். அவ கல்யாணம் ஏற குறைய முடிஞ்ச மாதிரிதான். இவளுக்கு தான் மாப்பிள தேடணும். என்னடி, நான் ஊர்க்கதைய பேசிட்டு இருக்கேன், பேசாம இருக்க? ஆமா, நான் ஏதாவது சொன்னா அப்படியே கேட்டு போறீங்க. இந்த 20 வருஷத்துல இது வரைக்கும் உன் பேச்ச நான் கேட்கலதான். இதையாவது கேட்டு செய்யலாமே நினைச்சேன், அதையும் வேண்டாங்கிறியா? சரி விட்டுரு, நீ சொல்லுமா உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா? ஆள் எப்படி இருக்கணும் சொல்லு, கொண்டாந்து நிறுத்துறேன். நீ ஆசைய சொல்லட்டுமாப்பா? சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் பேச்சு மாற கூடாது.
நீ சொல்லம்மா. அப்பா, என்ன கட்டிக்கு போறவரே, கலெக்டராவோ, டாக்டராவோ இருக்கணும்னு ஆசைப்படல. கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும், கண்ணுக்கு லட்சணமா, என்ன புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கணும். மொத்தத்துல, நம்ம கோபாலகிருஷ்ணன் மாதிரி, டிரைவர் வேலை பாக்குறவரா இருந்தாலும் சரி. யாரு? கோபாலகிருஷ்ணன். போயும் போய் ஒரு டிரைவர் பையனா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக்கணுமா? அவருக்கு கட்டி கொடுக்கறது பதிலா உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். நீ விருப்பத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா. உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்கிட்ட எப்படி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த விஷயம் தம்பி தெரிஞ்சது உன்னை வெட்டி கொன்னுடுவாங்க. ஒன்னு ஒத்த பிள்ளையாச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா பிடிவானமா பிடிக்க? பார், தாயில்ல பிள்ளைனு கூட பார்க்க மாட்டேன். உன்னை பொண்ணு கோழித்து விடுவேன். கடைசியா சொல்றேன், அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன். அப்பா, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது இந்த கோபாலகிருஷ்ணனோட தான் நடக்கும். ஓத்துக்கு வழி இல்லாத பிச்சைக்கார பையன், அவனும் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், அவனுக்கு கட்டி கொடுப்பேன், உன்னை கழுத்து நிறுத்தி கொன்னுடுவேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அவர் கூட தான் நடக்கும். என்ன திமிருந்தா என்கிட்ட எப்படி பேசுவேன்? கொன்னுடுவேன். நீ கொடுக்குற செல்லம் தாண்டி உள்ள வளர்க்கறான் புள்ள, பொம்பளை புள்ளைய பொறுப்பா வளர்க்கணும். இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவாங்க. என்னாச்சு பாருக்கு? என்ன விட்டுங்கப்பா, யாருக்குமே என்ன பிடிக்கல. அம்மா மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? காளி உள்ளவா? முதலாளி, கதவு மூடி தாப்பா போடு போடு. தாப்பா போடுற கதவு தரடி, கதவு தர, கதவு தரடி. முடியாது, நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நான் இந்த ரூமிலே கிடந்து சுத்துறேன். அப்ப அங்கே கிடந்து சாவு. உன் குணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஐயோ முதலாளி, அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவரை பத்தி உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க? சொன்னது வேற யாரும் இல்ல, என் மகதான். அப்ப அது உண்மையா தாங்க இருக்கு. இருங்க, இப்ப இந்த நாய நாலு அப்ப அப்பி வீட்டை விட்டு வெளியே போனான்னு துரத்திட்டு வர்றேன். நில்லு. என் மக மனசை கெடுத்தவன அப்படி சும்மா விட்டுருவன? ஐயோ, அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்க முதலாளி. வாய் கொடுப்ப ஏதாவது பேசியிருப்பான். மத்தபடி ஆள் நல்லவங்க. அவன் நல்லவனா இருக்கிறதுனால தானே ஒன்னும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லட்சுமி என்னடான்னா அவனையேதான் கல்யாணம் பண்ணிக்க அடம் பிடிக்கிறான். அதனால அவனையே அவளுக்கு கட்டி வச்சலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷங்க முதலாளி. அப்படி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை செய்யற நல்ல காரியம் அதுவா தாங்க இருக்கும் முதலாளி. ஆள் நல்லவன் தாங்க, மத்தபடி இந்த பணங்காசு அந்தஸ்துன்னு பார்த்தா உங்களை விட ஒரு ஒன்றரை படி கம்மியா தாங்க. அடாத விடுற, பணங்காசு அந்தஸ்த விட என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ போய் தம்பியை கூட்டிட்டு வா, எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். இந்த கூட்டி வரேங்க. ரெண்டு பேரும் அவனை மட்டும் வெட்டி போட்டு என்ன பண்ண போற? சரி, அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு? அவனுக்கு என்ன குறைச்சல்? ஆளு நல்லா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாவும் இருக்கான். என்ன இந்த பணங்காசு இல்லைங்கிற குறைய தவிர வேற என்ன குறைச்சல் அவனுக்கு? அண்ணே, பணங்காசு போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஐயோ அண்ணே, நீங்க என்ன? அவ விருப்பப்படியே அவனுக்கு கட்டி வைக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, போயும் போயும் டிரைவரா, நாலு பேர் பார்த்தா காரி துப்பு. அண்ணே துப்பட்டுண்டா, எவன் வேணாலும் துப்பட்டும். எவன்டா அந்த நாலு பேரு? அன்னைக்கு நாம கஷ்டப்பட்டு போது நாலு பேர் என்ன பண்ணா? பணம் கொடுத்து உழவுனானா? இல்லையே. நமக்கு இந்த அந்தஸ்து எப்படி வந்துச்சு? நாம உழைச்சு முன்னேறினால வந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு அவனும் உழைச்சு முன்னேறிட்டு போறான். அவனே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணம் நடக்கணும். முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, ஓ முடிவு என்ன? நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது நான் மறுத்து பேசிருக்கேனா? அதுக்கே எப்படி மூஞ்சி வச்சுட்டு சொல்ற? கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்றது எனக்கு சம்மதம்.
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணுல அதுல நான் தூக்கம் எதே ராத்திரி களத்து மேட்டு காவலுக்கு போறதுனால அசந்து தூங்கிட்டேன். ராத்திரில களத்து மேட்டுல காவல், பகல்ல டிரைவர் வேலை, நேரம் கிடைக்கும் போது உனக்கு லவ்ஸ் வேறைய. ஐயோ அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாத முதலாளி. அதே என் பொண்ணு சொன்ன. அது சும்மா லட்சுமி ஒரு தமாசுக்கு. என்னது தமாஷா? காதல் அது இதுன்னு ஆசை வார்த்தை கட்டிட்டு மோசம் பண்ண பாக்குறீங்க? உங்க வீட்டுல பையன் வந்திருக்காங்களே அவங்கள வர சொல்லு. முடியாது. ஏன் அவங்களுக்கு நடக்க முடியாது, உடம்பு சரியில்லை, எல்லாரும் படுத்து படுக்குதா. அப்படின்னா சண்டைய போட்டு வண்டி முதலாளி. பேச வேண்டியது அவங்க கிட்ட பேசுற வாசிக்கிறோம். என்ன பெருசு வந்து சத்தம் போட்டு போச்சு, அத நினைச்சு பயந்துட்டியா? அது எதுக்கு உன் வீட்டுக்கு வர சொல்லிச்சு தெரியுமா? உன் கல்யாணம் மேட்டர் பேசத்தான். ஏன் கல்யாணமா? ஆமாப்பா சொல்றீங்க. பெருசும் சிறுசும் சேர்ந்து லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்னால நம்பவே முடியலையே. வேட்டிட்டு மேல கட்டு. இந்த காத்து எரிமிங்க இருக்குதே அதுக்கு எப்ப பாயுது எப்ப மேயுதுன்னு அதுகளுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் இதுகளும். எப்படி மேட்டர்? இதெல்லாம் எப்படி நடந்தது ஃப்ரெண்ட்? இதுக்கெல்லாம் லட்சுமி தான் காரணம். உன்னத்தான் லவ் பண்றேன், உன்னத்தான் கட்டிக்கு வேணும், ஒத்த காலில் நின்று அழுது அடம் பிடிச்சி ஏகப்பட்ட ரவு சுட்டு அவங்க அப்பா குடுமி பிடிச்சி நாலு அப்பா அப்பி இரண்டு கட்டி உருண்டு இத்தனை ரவுசுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. இத்தனை உதயம் அந்த பொண்ணு யாருக்காக வாங்குச்சு? எல்லாம் உனக்காக தான் கண்ணா. ஆனந்த கண்ணீரா? நான் தொடச்சுக்க. அடியே உனக்கு பம்பர் அடிச்சிருக்கிறீ. இல்லனா நீ படிச்ச படிப்புக்கு பிகாம் எல்லாம் ஒரு படிப்பாட வச்சுட்டு தெரு தெருவா அலைஞ்சிருக்கிறியே. அதுக்கு பேங்க்ல என்ன கிளர்க்குக்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்கறானோ அப்புறம் நீ ப்ரமோஷன் ஆகி அதெல்லாம் ஆவறது இல்ல. இந்த பாரு, நீ ரிட்டையர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. ஓ மறுபடியும் இந்த வீட்டு ஒரு சுத்தி பாக்குறியா? இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்ல உன்ன மாப்பிள்ளையா செலக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அடடடட போ, வாழ்ந்துட்டு போகறா. ஓ ஜீசஸ். இது ஜீசஸா? அவர் ஏன் நீ கூப்பிட்ட? ஏ நீ கோபாலகிருஷ்ணனுக்கு ஜீசஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஏ என்னைய பயமுறுத்துற? ஏ நீ யாரு முதல்ல சொல்லு? ஏ கல்யாணம் எங்க வச்சுக்கல? சர்ச்சிலயா மசூதிலயா பெருமாள் கோயிலையா? அட கப்பா குழப்பா, நீ டிரஸ் போட்டு வா. அண்ணே கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டு விஷயத்தை பேசிட்டுமா? இப்பதான் அவரை பார்த்து பேசிட்டு வர. பேசிட்டீங்களா? நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் பேசுறீங்களா? அப்ப நான் ஒண்ணு பேச வேண்டாமே. நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நம்ம வீட்டு கல்யாணம், நீ பேசினானே, நான் பேசினானே, எல்லாம் ஒண்ணுதானே. இதுதானே உங்ககிட்ட பிடிக்க சொல்ல. என்ன எதுவுமே செய்ய விடாம எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீங்களே செய்வீங்க. தம்பி எப்பவுமே நல்ல சமாச்சாரத்தை தள்ளி போடக்கூடாது. இப்பவே நேரம் அவங்க வீட்டுக்கு போய் பெரியவங்களை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துருவோம். கிளம்பு. சரி. ஐயோ மறந்தே போயிட்டேன். என்ன தம்பி? ஃபேக்டரி விஷயத்துக்காக நம்ம பெரிய ஆபீசர் வரேன்னு இருக்காரு. அவர் வர்றப்ப நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் போனா தப்பா போயிடும். அதனால கல்யாணத்தை நீங்க பேசி முடிச்சிருங்க. ஆபீசரை நான் பாத்துக்கிறேன். சரி சரி. அம்மா அண்ணா வந்துருச்சுமா? வாங்க. அம்மா, பாட்டி, பெரிய பாட்டி, இது தங்கச்சி. சரி உடே, ஒண்ணு மிஸ் ஆறானே எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறீ. அம்மாஸ் குரூப் ஓகே, அப்பாஸ் குரூப் எங்கே? தம்பி ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. இவனை பார்க்க தான் அப்பாவும் தாத்தாவும் அங்க போயிருக்காங்க. ஐயா சாமி, வணக்கம். வணக்கம். அங்க நீங்க எல்லாம் யாருப்பா? உங்க வீட்ல வேலை செய்யறேன் கோபாலகிருஷ்ணன். அவனோட அப்பா நானு. ஓஹோ. என்னோட அப்பா இவரு. ஓஹோ. இவரோட அப்பா அவரு. உங்க வீட்ல அப்பாக்கள் மட்டும் தானே, பிள்ளைங்களே கிடையாது? ஏன் இல்ல? என்னோட பிள்ளை இவ, இவனோட பிள்ளை அவ, அவனோட பிள்ளைதான் அவ. கோபாலகிருஷ்ணன் உள்ள வாங்க. சரிங்க. காபி உண்டு வாங்க. வாங்க வாங்க. அவன் முத முதல்ல போட்ட லெட்டர்லயே லட்சுமியை பத்தி எழுதியிருந்தான். ஏய் இந்த லெட்டர் மேட்டர் இங்க கூட நீ விடலையா? ஃபுல் டைம் இதே ஜோலி அலைஞ்சிருக்கிற பெக்கா. வணக்கே. அப்போ கடிச்சு திங்கிற வயசு இல்ல. இதுதான் என் மக பிரியா. உங்களோட வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்காவா? என் பையன் 6 மாசமா எங்க ஊர் பக்கமே வரல. பெத்த தாய் தகப்பன் எங்களை கூட பாக்க வரலைங்க. ஏன்? உங்க பொண்ணு இப்படி மகாலட்சுமி மாதிரி இருந்தா எங்க லட்சணத்தை பார்க்க வருவானுங்களா? ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. கிருஷ்ணனும் ராதையும் போல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் என்ன? நாங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம். பொறையே இருந்துங்க. இல்ல
கோபாலோட அப்பாவும் இருந்திருந்தாருன்னா அவர்த்தையும் ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்னு பார்த்தேன். இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார். நாங்க அவர்கிட்ட சொல்றோம். நம்ம வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. இந்நேரம் என் தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப பேசினபடி பேசின முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஓ நாங்க வர்றோம். வர்றோம்மா. வாங்க. அதோ அண்ணனே வந்துட்டாரே. வம்சாவளி பாரம்பரியம் முக்கியம். அந்த வகையில பார்த்தா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு வகையில சரிதான். என்ன மகனே? அப்ப கோபாலகிருஷ்ணன் கூட்டிட்டு போலாங்களா? எதுக்கு? நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுமல்ல. நீங்க புறப்படுங்க. அப்ப நாங்க புறப்படுறோம். அடடே இருங்க இருங்க, வண்டில போய் இறங்கிங்க. எதுக்கு வண்டி? அவன் கால நொண்டியா? நடந்தே போட்டு நீங்க புறப்படுங்க. கோபாலகிருஷ்ணா. ஓ கோபாலா. கிருஷ்ணா. அப்பா ஒரு பேர்ல இத்தனை சேஞ்சாடா சாமி. காளி வந்துங்க. நான் கோவிலுக்கு போறேன். மாப்பிள்ளை சரி சரி, இப்ப எங்க போறோம்? எங்கேயும் வேண்டாம், ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமேனு தான் வரிசனே. என்ன பேசுறது? நமக்குள்ள பேசுறதுக்கு எவ்வளவு மேட்டர் இருக்கு. கல்யாணத்துக்கு உங்களுக்கு எந்த கலர்ல கோட் எடுக்கணும், எனக்கு எந்த கலர்ல சாரி எடுக்கணும், எல்லாத்தையும் விட நம்ம ரெண்டு பேரும் எங்க ஹனிமூன் போக போறோம், இப்படி எவ்வளவு விஷயம் இருக்கு. ஹனிமூனா? நாம எதுக்கு ஹனிமூன் போறோம்? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா நாம தானே ஹனிமூன் போணும். தெரிஞ்சது நீதானே இனிமே நான் இந்த போன லட்சுமியோட தான் போவேன். அடிவாங்காம போக மாட்டேன். அடம் பிடிக்கிறியா கோவிந்தா? சும்மா இருக்க ஃப்ரெண்ட், இதுவரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல, சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப மனசு பூரா அவதான். எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை.
நான் பிரியாவ லவ் பண்ணலங்கற விஷயத்தை அவ முன்னாடி போய் சொல்ல தான் போறேன். அப்ப லவ் லெட்டர் எதுக்கு கொடுத்தானே கேட்பாங்க கோவிந்தா. நீ தான் கொடுக்க சொன்னே சொல்லுவேன். என்னதே? நீ தானே ரெண்டு பேருக்கும் கார்பன் காப்பி வச்சு மாறி மாறி லவ் லெட்டர் கொடுக்க சொன்னே. ஐயோ முட்டிச்சி போய் பேசுறாங்க கோவிந்தா. யார் என்னோடது? என்னோடது? எனக்கு என்னையே கோவிந்தா போட வச்சியே கோவிந்தா. கோவிந்தா இங்க பாரு. உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது பாபா பிரதர்ஸ்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்ட்க்கு எல்லாம் வரவேன்னு பார்த்தோம் கோவிந்தா. இப்போ எனக்கு என்னையே செல்ஃப் கோவிந்தா போட வச்சியே கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா நீ வாய திறக்காம இரு கோவிந்தா. கோவிந்தா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோவிந்தா. கேட்டி அவங்க கோவிந்தா மேட்ரா இத இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிர வேண்டியதான். இது அரகுறையா சொன்னா உங்க மாமனுக்கு நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க. அப்படினா என்ன பண்றது? ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன். அப்படி நாமே வாயாலே சொல்லுவோப்பா. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ என்னையா படுத்தா நிம்மதியா தூங்கிட்டு இருந்த நீ வர கோவிந்தா மேட்ரு அது இதுன்னு பயமுறுத்தி விட்ட. இப்ப கண்ணை மூடின காதுல அந்த சத்தம் மட்டும் தான் வருது. கோவிந்தா கோவிந்தா என்னமா பண்றது? நம்மளுக்கு கொஞ்சம் விளையாட்டா விளையாண்டு இருக்கோம். பிச்சைக்கார நாயே ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ரெண்டு பொண்ணு கேக்குதா? என்னடா திருத்திருன்னு முழிக்கிற? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றா. ஏய் எங்கட ஜாஸ்தி வெச்சுக்காதே. அப்புறம் நடக்கறது வேற. என்னடா பண்ணுவ? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றா, அதையும் சத்தமா சொல்றா வேலக்கார நாயே. ஏய் எனக்குடா பயமா? நான் எப்போ சொல்ல, யார்கிட்ட சொல்ல, எங்கயும் சொல்லவேண்டா. ஏய் இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற? அண்ணே நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க. இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை. டேய் நீ பிரியா லட்சுமி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா? உண்மைதான்டா. லட்சுமியும் பிரியாவும் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம அத்தி மாத்தி மாத்தி காதலிப்பேன்டா. புளியறானுங்கடா புளியறானுங்கடா. காதலிப்படா காதலிப்ப, ஆனா ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க போற? லட்சுமியவா பிரியாவியா? தைரியமானவனா இருந்தா அத சத்தமா சொல்றா. சத்தமா சொல்றேன்டா. லட்சுமி பிரியா ரெண்டு பேர் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். அது ஏன் இஷ்டம்? அத கேக்குறதுக்கு நீ யாருடா நாயே? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? உன்ன மாதிரி உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்றவே நான் இல்லடா. என்னோட ரெண்டு மாமன்களையும் நான் தெய்வமா மதிக்கிறேன். என்னுடைய பூஜை அறையில சாமி படங்களுக்கு பதிலா அவங்க ரெண்டு பேருடைய போட்டோவை தான் மாட்டி வச்சு தர்மாந்திரம் தர்மாந்திரம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னோட ரெண்டு மாமன்களுக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சீங்க அது என் உயிர் உள்ள வரைக்கும் நடக்கும். கிருஷ்ணா அவர் ரொம்ப பேசுறான்ப்பா. வெள்ள போட நாயே. ஸ்டாப். இப்போதைக்கு இது போதும். தேவப்பட்டா அப்புறமா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. அந்த லூஸ புடிப்பா. டேய் கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க மாமா. உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை புடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதோ போட்டு காட்டுறேன், அத கொஞ்சம் கேளுங்க மாமா. என்ன ரகசியம்? ரகசியம் இல்ல புண்ணாக்கும் இல்ல. போடா போடா பதற்றப்படாதீங்க மாமா. உங்க ரெண்டு பேர் காலில் வாங்க விழுறேன். தயவு செய்து கேளுங்க. இத நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா உழைச்சிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்குமே புரியும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா எடுத்து சொல்லுங்க மாமா. கேட்டு சொல்லுங்க மாமா. சரி போடு தொலை. இந்த கேளுங்க. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா மனிதன் தானா இல்லை நீரா மிருகம். ஒரு நிமிஷம் மாமா தயவு செய்து மாமா அவசரப்படாதீங்க மாமா. ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்ப சரியா போச்சு. இப்ப கேளுங்க. என்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா பப்புக்கு இழுக்காதே அபிராதி வீரனடா. தூங்க போறவங்களை எழுப்பி மோதாதீங்க பாட்டு போட போறாங்க. ஒரு நிமிஷம் மாமா ஒரு நிமிஷம் மாமா. ஐயோ டேய் இப்ப போடு மாமா. சும்மா அடிக்காதீங்க மாமா. இப்படி நீங்க அடிச்சு அடிச்சு தான் என்ன உண்மையா பேசலாம் பண்ணிட்டீங்க நீங்க. இத பாருங்க, இது வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இந்த நாயால நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கு மேல இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது. சும்மா முறைச்செல்லாம் பாக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கையில நீட்டாதீங்க. இத நீங்க கேட்டாதான் உங்க ரெண்டு பேர் பத்தி என் மனசுல என்ன அபிப்ராயம் இருக்குன்னு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். கேளுங்க மாமா. போடுறேன் போடுறேன். எனக்கே அல்வா குடுத்தியடா.
ஹலோ முதலாளி தியாகராஜன் பேசுறேன் நாளை காலையில மாப்பிள்ளையும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வராங்க அவங்களே வரவேண்டாம்னு சொல்லிடு வரவேணாமா என்னாச்சு முதலாளி லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு ஐயோ என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க அவ இதுக்காவே பப்பால இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்களே நீ விஷயத்தை பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிரு சரியா போன் யார் பண்ணாங்கன்னு கல்யாண புரோக்கர் பண்ண அப்படியா என்ன சொன்னீங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டே வேண்டாமா அப்ப லட்சுமியோட கல்யாண விஷயம் அண்ணே நாளை இருந்து கல்யாண வேலைய ஆரம்பிச்சிர வேண்டியதா இல்லண்ணே ஒரு பொண்ண வீட்ல வச்சிக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணா அது அது சரியில்லண்ணே அதனால என்ன முதல்ல இவ கல்யாணத்தை நடத்தி முடிப்போம் அதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு மாப்பிளை பார்த்து அதையும் நடத்தி முடிச்சிடுவோம் என்ன முத்தம் குடுக்குற வேலைய எல்லாம் முடிஞ்சச்சா வந்து படுங்க மத்தவங்க எல்லாம் தூங்க வேண்டமா இவ்வளவு ருத்தி அவளுக்கு நம்மள பார்த்தா பொறாமன்னு இங்க பாருடி பிறந்ததில இருந்து ஒரே பாயில படுத்து ஒண்ணா சாப்பிட்டு ஒண்ணாவே வளர்ந்தவங்கடி நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு படுக்க ஆரம்பிச்சோம் எங்க இருந்தாலும் எங்க படுத்தாலும் இந்த முத்தம் குடுக்குற பழக்கம் மட்டும் எங்களை விட்டு போகாது அது நீ இல்ல அந்த ஆண்டவனே சொன்னாலும் இந்த பழக்கத்தை நாங்க மாத்திக்க மாட்டோம் போம்போது யார் எதை அண்டிட்டு போறாங்க இல்ல தம்பி தம்பி கல்யாண வேலைகளை யார் எதை செய்யறது நமக்குள்ள பிரிச்சுக்கோ இல்லனா ஒரே ஆளுக்கு ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கொடுத்துற போறோம் பாசியடி எங்க அண்ணனே அவரோட பொண்ணு கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்து நினைக்கிறாரு அவர் அண்ணன் இல்லடி அப்பா நமூட்டி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடா இருக்கு பந்தல் வேலையெல்லாம் அமக்கலமா இருக்கணும் இந்த ஊர்லயே ஊரு பயல அந்த மாதிரி பந்தல் போட்டுக்க கூடாது ஆமா பந்தல் எங்க போன தெரியுமில்ல ஜமீன் வீட்லங்க சின்னவர் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஓ அதுக்குள்ள சின்னவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கா ஓ பந்தலுக்குள்ள துணி அலங்காரம் பண்றீங்க பாரு அது ரொம்ப பிரமாதமா இருக்குனே அப்புறம் சுத்தி பார்டர் கட்டறீங்க பாரு அது மட்டும் ரத்த கலர்ல இருக்குனே இல்லங்க பச்சை கலர் தான் நல்லா இருக்கும் மாப்பிளைக்கு ரத்த கலர் தான் பிடிக்கும் நீ என்ன கலர் மாத்திர சொல்றது செய்யா சரி சரி யாருக்கு என்ன கலர் பிடிக்குதோ பாக்குறதுக்கு அமக்கலமா இருக்கணும் ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆச்சே உங்க பொண்ணுக்கா என் பொண்ணுக்கு தாயா எத்தனை தடவை சொல்றது சின்னவர் அவர் பொண்ணுக்கிட்டு சின்னவர் பொண்ணு பெரியவர் பொண்ணு மாதிரி பெரியவர் பொண்ணு சின்னவர் பொண்ணு மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும் நீ என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற சொல்லவே செய்யா ஐயா நீங்க போங்க கார்ல இருங்க பிரஸ் காரங்க கிட்ட எல்லாம் போகணும் பந்தல் காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு ஏய் இந்த பாடைக்கு மூங்கில் குடுக்குறதெல்லாம் நீங்க தானே நான் தாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு செட் தயார் பண்ணி வைங்க சரிங்க ஃப்ரெண்ட் கோவிந்தா போடும்போது கிரிப்பா இருக்கணும் இது எப்படி இருக்கு அது அது இது நல்லா இருக்குல்ல அது எது பிரியா இது சிம்பிளா இருந்தாலே எவ்வளவு அழகா இருக்கு பாரு இல்ல ஏண்ணே காலையில போயிட்டு இப்பதான் வர்றீங்க இன்னைக்கு என்ன வேலை முடிச்சீங்க என்னத்த முடிக்கிறது பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு தம்பி வந்துட்டு போறாருன்றா என்ன ஒரு வேலையை செய்ய விட மாட்டியா அண்ணே இது நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் நல்ல காரியம் அது நல்லா நடத்த வேண்டாமா அது சரி அது சரி இது எப்படி இருக்கு ஐயோ அது ஓல்ட் ஸ்டைலுக்கா இது நல்லா இருக்குல்ல ஓல்ட் ஸ்டைலா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதான் பிடிச்சிருக்கு எனக்கு இதான் பிடிச்சிருக்கு இதான் இதான் கல்யாண பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுங்க சரி அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் பத்திரிக்கை எடுத்து கொடுத்தாரு அவர் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன் அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு அவ எடுக்கட்டும் அவ கல்யாணத்துக்கு இவ எடுக்கட்டும் ஆடா அது அந்த காலம் தம்பி இப்பெல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் பொண்ணோட விருப்பம் இருக்கட்டும் கோபாலகிருஷ்ணா சரி போயிட்டு வரேன் ஏய் உனக்கு விருப்பப்பட்டதை பார்த்து எடுறா அது வந்துங்க லட்சுமியோட இஷ்டப்படி எடுத்தா பிரியா மனசு கஷ்டப்படும் பிரியாவோட இஷ்டப்படி எடுத்தா லட்சுமி மனசு கஷ்டப்படும் அவங்க ரெண்டு பேரோட இஷ்டப்படி எடுத்தா மத்த எல்லாரும் மனசும் கஷ்டப்படும் அப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தியும் படுத்தாமலும் இருக்கணும்னா இங்க ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டும் படாமலும் அதாவதுங்க கன்ஃபார்மா நம்ம ரெண்டு காரு அடிச்சே தீரணுங்க எதுக்கு ரெண்டு காரு இங்கிலீஷ்ல ஒண்ணு இந்தியில ஒண்ணு தமிழ்ல ஒண்ணு அண்ணே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது படிக்கட்டும் தமிழ் தெரிஞ்சவங்க இது படிக்கட்டும் எப்படி கேட்ச் பண்ணாரு பாருங்க என்ன லவகன கவுறாரு பாருங்க அவருக்கு புரியுது ஒரு இரவு இவருக்கு புரிய மாட்டேங்குது டமாஸ் சும்மா டமாஸ் எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும் பத்திரிக்கை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்ல நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க அதுல எந்த பேரை போடுறது லட்சுமின்னு போடுறதா பிரியான்னு போடுறதா இப்படி செய் ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியாணி அடிச்சிரு
என்ன பார்த்தா கேனேனா தெரியுது உனக்கு. அதுல என்னடி டவுட்? இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல கேக்கேறேன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குது. நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. என் பக்கத்துல லட்சுமி இருக்கணும். அது ரொம்ப சிம்பிள்மா. அதாக இன்னைக்கு கூட்டி நிப்பாட்டிக்க. அது இல்ல. பத்திரிக்கை அடிக்கும்போது என் பேருக்கு பக்கத்துல லட்சுமி பேர் தான் இருக்கணும். ஐயோ எப்படி பார்த்தாலும் இந்த கோவிந்தா கணக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது. பொறியறைக்கு ரேஞ்சுக்கு தானே இருக்குது. கோவிந்தா ஒரே வழிதான் இருக்கு. என்னது? நேரா பிரியா கிட்ட போறேன். நான் லட்சுமி தான் விரும்புறேன்னு மேட்டர் ஓபன் பண்ணிட்டு வேற வழியில கோவிந்தா 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 நடத்திடு என்ன வீட்டுக்கு முன்னால ஒருத்தறீங்களா உள்ள இருப்பாங்க மாமா மாமா என்ன மாமா நீங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான நாள் அத பத்தி யோசிக்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படி என்னடா விசேஷமான நாள் என்ன மாமா ஒண்ணு தெரியாம வர கேக்குறீங்க நாளைக்கு உங்க ரெண்டு பேரோட பிறந்த நாள் ஆமாங்க மறந்தே போயிட்டேன் போன வாரம் கூட ஞாபகம் வச்சிருந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டேன் பிறந்த நாள் வருஷ வருஷம் தான் வருது நாளைக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷமான நாள் ஐயோ மாமா விவரம் தெரியாம பேசுறீங்களே எல்லா பெரியவங்க வீட்லயும் ரட்ட புள்ளையா பிறந்தவங்களோட 40வது பிறந்தநாள ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்ல அடுத்த முகூர்த்தத்துல வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு பொண்ணு அப்படி அறிமுகப்படுத்துவாங்க அதுதான் இன்னைக்கு ஃபேஷன் நம்ம அப்படி பண்ணலன்னு வெச்சுங்க செலவுக்கு பயந்துகிட்டு ஃபங்க்ஷன கொண்டாடலன்னு தப்பா பேசுவானுங்க எந்த நாய் நம்மள பத்தி தப்பா பேச வேண்டாம் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நாம நடத்திடுவோம் என்னன்ன நீ சொன்ன சரிதான் தம்பி ஆமா ஊருக்கு எல்லாம் சொல்லி அனுப்புனா அவங்க எல்லாம் வந்தா அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும் இதெல்லாம் எப்படி ஒரு நாள் முடியும் மாமா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஊர்க்காரங்க சொல்லிட்டு வருது வந்ததுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய பொறுப்பு மத்தபடி ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் செய்யறது வீட்டு அலங்காரம் பண்றதுல என்னோட வேலை நீங்க ஊன்னு சொல்லுங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் ஜாம் ஜாம் நடத்திடுறோம் தம்பிய சொன்னா கரெக்டா செஞ்சிருவானுங்க இதெல்லாம் சொல்லியா குடுக்கணும் சரி வர வரன்னு பேசிட்டு இருக்காம ஓடி வேலை பாருங்க போங்க சுத்திடுறோம் என்ன இத்தனை வருஷத்துல இப்பதான் நம்ம பிறந்த நாள் கொண்டாட போறோம் என் தம்பி வர்றவங்க உத்தேசமா என்ன என்ன வயசு மதிப்பாங்க உத்தேசமா 24 26 ஆமாமா 16ன்னு சொல்லுவாங்க நினைப்ப பாரு திருட்டு பய அவ வயச குறைக்கிறதுக்காக என் வயச குறைச்சு சொல்றா அங்க பாரு அவ என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்கா சும்மா இருமா அக்காவை பத்தி ஏதாவது சொல்லலன்னு உனக்கு தலை வெடிச்சிருமே வாங்க வாங்க கிருஷ்ணா 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 எப்படி இருக்கு ஃப்ரெண்ட் என்ன பார்த்தா இப்ப புது மாப்பிள மாதிரி இல்ல செத்த போனதுக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கு சாகும் போது கூலிங் கிளாஸ் போட்டு செத்து போயிடலாம் முடிவு பண்ணிட்டியா என்ன சொல்றீங்க இந்த பாரு அங்க நடக்குதே பர்த்டே பார்ட்டி அது வெறும் கேக் திங்கிறதுக்கு மட்டும் இல்லடி உன்னை பொலி போட போறானுடி அந்த பார்ட்டியில வச்சு இவன் தான் மாப்பிள இதுதான் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்த போறானுடி பெரியவன் என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னான்னு வையே சின்னவன் அடிச்சா கொன்னுடுவான் சின்னவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள இவன் தான் பெரியவ கருமாது கூட எலும்பு இல்லாம கடிச்சே தின்னுடுவான் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சும்மா சோக்காட்டிட்டு இருக்கிறே நீ பாரு இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் வரல நின்னேன்னு வையே உன்னை துரத்தி புடிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க சீக்கிரம் ஓடி போய் புடிச்சுக்கா ஓடு 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 Yeah.
எங்கயோ வெளியே கிளம்பி போல இருக்கு என்ன சொல்லி கிளம்பி கிளம்பிட்டீங்க நான் ஒன்னு மூச்சை அடிச்சிட்டு வந்துடுறேன் அங்கே போக வேண்டாம் வரேன் கூட ஏய் மூத்திரம் அடிக்கணும்னா கூட உங்கள்ட்ட கேட்கணுமா நான் பரத்தின் வீட்டுக்கு போய் ஆகணும் எதுக்கு சின்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லை டெலிகிராம் வந்திருக்கு டெலிகிராம் போன் வந்து எப்போ இப்பதான் ஆளு வந்து சொல்லிட்டு போனா யார் சொல்றாலும் போக கூடாது வரேன் மரியாதைய கை எடுக்கல என்ன கிழிஞ்சிடும் என்னடா சொன்னே ஓட்டு கிழிஞ்சிடும் கிழிஞ்ச தட்டிக்கோ இன்ன நீ போகலையா விடல இந்த பிறந்தநாள் பார்ட்டில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன் வர முகூர்த்தத்துல இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது மாப்பிள்ள யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன் கோபாலகிருஷ்ணன் நீ என்ன படிச்சிருக்க பிகாம் ஆ அந்த காம் இல்லப்பா பிகாம் ஆ இந்த காம் சரி சரி பொண்ணு பேரையும் ஓவாயாலே சொல்லிடு இருங்க அண்ணே பொண்ணு பேர் மொட்டையா சொன்னா பாட்டி எப்படி கலகட்டும் அதுக்கு ஒரு பேட்டர்ன் வேணாமா இங்க இப்போ கல்யாண பொண்ணு ஒரு பாட்டு பாட போகுது தட்டின கையோட வாங்க இலையில சோறு போட்டு வச்சிருக்க திங்கிறவங்க திங்கலாம் வீட்டுக்கு எடுத்து போறவங்க போலாம் சரி இன்னும் பொண்ணு பேரையே சொல்லல அதுக்குள்ள சாப்பிட போறான்றீங்க நிறைய பொண்ணு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இத போய் ஏன் சொல்லிட்டு வாங்க சாப்பிட போலாம் என்னங்க இப்போ கல்யாண பொண்ணு யாருங்கிறத சொல்ல போறேன் இதோ என் மக பிரியாதான் கல்யாண பொண்ணு கல்யாணம் நடக்க போறது ஜமீனோட பெரிய வீட்டுல வச்சு அந்த வீட்டையே மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்க போறோம் இப்படி ஒரு கல்யாணம் இதுவரைக்கும் எங்கேயும் நடந்திருக்காது அப்படி ஜாம் ஜாம் நடத்த போறோம் பத்திரிக்கை கிடைச்ச கையோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குல்ல ஏன் மறந்துட்டேனா மறுபடியும் சொல்லி தர போறியா டேய் சச்சி உனக்கு வேணுமா வேண்டாமா வேணும் அப்படினா சொன்னத சொதப்பாம போய் சொல்லணும் சொதப்புனே கொன்னே விடுவேன் மாமா 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 என்ன மன்னிச்சிருக்க மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா இந்த உண்மையை நான் உங்ககிட்ட என்னைக்கோ சொல்லணும்னு மாமா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்ன நம்பாம நீங்க அடிச்சிருவீங்களோன்னு பயந்து தான் சொல்ல வரேன் மாமா இனி நீங்க என்ன கொன்னு போட்டாலும் உங்களுக்கு அந்த உண்மையை சொல்லத்தான் போறேன் அப்படி அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லலைதா உங்க உப்பத்திரட்டு உங்களுக்கே நான் துரோகப்பட்டதே ஆயிடு வாவா வாவா மாமா லட்சுமியை இவ்வளவு நாள் பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் மாப்பிள்ளைங்க கேட்டு வந்தாங்களே அதெல்லாம் தட்டி தட்டி போச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா மாமா இப்ப லட்சுமிக்கு கல்யாணம்னு முடிவானதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ள பிரியாவோட மாப்பிள்ளையா மாறுறது எப்படினாவது உங்களுக்கு தெரியுமா மாமா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே இருந்தாலும் சின்ன மாமா இவ்வளவு நாளா உங்களுக்கு செய்திட்டு இருந்த துரோகத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது என்னடா சொல்றேன் ஏன் தம்பி எனக்கு துரோகம் பண்ணாரு ஆமா கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் கொல்லுங்க மாமா கொல்லுங்க நீங்க கொன்னீங்கன்னா சந்தோஷமா சாவே மாமா ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன மாமா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நினைச்சு பாருங்க கல்யாண பொண்ணா நிக்க வேண்டிய இடத்துல லட்சுமியோட பேரை சொல்லாம பிரியாவோட பேரை சொல்லி எல்லார் முன்னாலையும் உங்களை மூக்கறுத்தாரு அது துரோகம் இல்லையா பிரியாவை கட்டிக்கிட்டா ஜமீன் வீட்டையே தீவிரமாத்தாருன்னு சொல்லி அந்த ராஸ்கல் கோபாலோட மனத்தையே மாத்துறாரு அது துரோகம் இல்லையா இல்ல 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 என் தம்பி எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் இதை யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஐயோ பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் அவர் செஞ்ச துரோகத்தை நீங்க நம்பாட்டியோ நான் ஒன்னே ஒண்ணு கடைசியா சொல்றேன் மாமா இவ்வளவு நாளா தடபட்டுக்கிட்டே வந்த லட்சுமியோட கல்யாணம் இனிமேலும் நடக்கலையா இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் அறிவிக்க போறது யாரு தெரியுமா சின்ன மாமாவும் அவரோட பேரம் பேத்திகளும் தான் கடைசியா நான் சொன்ன இதையாவது நம்புங்க மாமா சொன்ன மாதிரியே பத்த வச்சிட்டேன்ல ஆனா ஆக்டிங்னா கொஞ்சம் ஓவரா போச்சுன்னு பயமா இருக்குது டேய்
நடிப்புல நல்லா தான் இருந்துச்சு ஓகே அப்ப எனக்கு லட்சுமி கல்யாணம் நாங்க தான் சொல்லி இருக்கோம்ல செஞ்சு வைப்போம் போடா ஓகே see you கிறுக்கு பைய It is called mental fire. That's okay. What are you doing? I'm not going to die. This is the same thing. I'm not going to die. I'm 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 going to die. அப்பா, இனிமேலும் பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா.
இப்படி அடிதடி சண்டைகளை போட்டு அப்படி ஒரு தாலி என் கழுத்துல ஏற வேண்டாம்ப்பா. சித்தப்பா நினைச்ச மாதிரியே பிரியாவுக்கே அவரை கட்டி வச்சிருங்க. எனக்கு எங்க அப்பா இருக்கும்போது கல்யாணம் குடும்பம் எதுவும் வேண்டாம்ப்பா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். நிச்சயம் அந்த கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கலன்னா உங்க அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. அவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல தடி பசங்களா. உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மீச்ச பொழுது விடிய துக்குலாம இங்க வந்து சேரணும். இல்ல உங்களை எல்லாம் கொளுத்திடுவேன். போகலாம் ராஸ்கல். மாமா அந்த வேலைய நாங்க செஞ்சிட்டோமா. இப்ப அவ எங்க கஷ்டம். முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் முன்னால மாப்பிள்ளைய கொண்டாந்து மணவரையில உட்கார வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா அதுவரையில் அவ எங்க இருக்காங்கிற விஷயத்த உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டா. அது சஸ்பென்ஸ். டேய் இதுல சொதப்பல் எதுவும் இருக்காத. மாமா பிரியா கிடத்துல தாலியானுக்கு அப்புறம் எங்களை பத்தி நீங்க நினைப்பீங்க. இன்னைக்குதான் மாப்பிள்ளைங்களா ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. யோ என்னையா ரெண்டு நாள் சாப்பிட மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு நாள் சாப்பிடலாம் செத்தா போயிருவா. விடுங்க நீங்க வரல சொல்லிட்டீங்க. அவன் பொசுக்கு மண்டைய போட்டானா போலீஸ் இவரு வீட்டுல தேடி வரா. ஓஹோ அதை கண்டுதான் பயப்படுறீங்களா. பயங்கர வார்த்தை நம்ம ஹிஸ்டிலேயே கிடையாது. அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. எந்த நாய்க்கு நான் பயந்ததும் கிடையாது. ஆனா நான் வாழ்க்கையிலேயே பயப்படுற ஒரு ஆள் இருக்கா அவனு இந்த வீட்டுல தான் இருக்கான். யார் அவன். நான் தான் அது பிரதர். என்னுடைய பிரெயினோட ஒர்க்கிங் ஸ்டைல நான் டூ பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு வித் லிக்கர் இன்னொன்னு வித்தவுட் லிக்கர். என்ன இந்த காந்தி ஜெயந்தி மகாவீர் ஜெயந்தி எனக்கு தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஏன் ஒயின் டப்ல மூடிடுவல்ல சரக்கு கிடைக்காதுல்ல. அதனால நிதானத்துல நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் ஃபுல்லா டென்ஷன் ஆயிடுவேன். அதனால தான் எங்க முதலாளி எப்பவுமே ஃபுல் போதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம பெருமை வேண்டாம் பேசிட்டு இருக்கிறேன். பிரதர் இப்போ நான் ஆ போதையில் இருக்கேன். நாம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோங்கிற பிளானை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நான் ஃபுல் போதையில மெயின்டைன் பண்ணிக்குவேன். நாளைக்கு கோபாலகிருஷ்ணனை கூப்பிட்டுக்கிட்டு சின்னவரோட பந்தலுக்கு போறோம். அதுவும் எப்போ முகூர்த்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால. அப்ப அந்த நேரம் பார்த்து பெரியவர் பந்தல நான் நுழைஞ்சு லட்சுமி கழுத்துல தாலியை கட்டிட்டுமா. அடிச்சு பல்லல உடைச்சிருவேன். வெட்டும் குத்து அடிதடியும் நடக்கும். அந்த சமயத்துல நீங்க உங்க ஆட்களோட உள்ள நுழைஞ்சு ரெண்டு கும்பலையும் விலைக்கு விடுற மாதிரி நடிக்கிறீங்க. அப்போ கும்பல்ல ஒருத்தர் நான் நின்னு பெருசு நான் போட்டு ஐயோ மாமாவைய கொலை பண்ண போறீங்க. மேட்டர் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கேன். ஏன் குறுக்கு வந்து காமெடி பண்றேன். கண்டினியூ ப்ளீஸ். அப்புறம் என்ன பெருச கொண்டது சின்ன ஊர் சொல்லி என் மாமன போலீஸ் பிடிச்சு போயிடும். ஒரு மாமன் செத்து இன்னொரு மாமன் ஜெயிலுக்கு போறத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஆஹா சூப்பர் மச்சானுங்கடா. மச்சானுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். நீயும் தான் இருக்கிய. பர்தரா கண்டினியூ பண்ணுங்க. இதுல என்னத்தை கண்டினியூ பண்றது. அக்கால அத்து விட்டுட்டு இருக்கிற சொத்தை ஆண்டு அனுபவிக்க வேண்டியதா. என்னன்னே சொல்ற பிளான் சூப்பர். ஆனா இந்த மேட்டர்ல ஒரு கிளாஸ் யாருமே டச் பண்ணாம பேசிட்டே இருக்கீங்க. இதுல பர்சனலா எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுதுல்ல. ஆமா பத்து ஃபைட்டர் கொண்டு வரணும். அவனுக்கு சரக்கு வாங்கி தரணும். அவனுக்கு பிரியாணி வாங்கி தரணும். நீங்க வாட்டுக்கு உங்க மேட்டர் சக்சஸ் ஆகணும்னு என்னை கண்டுக்காம போயிட்டீங்கன்னா. சே என்ன சார் எங்க பேர் நம்பிக்கை இல்லையா. இப்படி மூஞ்சி இன்னசெண்டா வச்சு பேசினா நான் நம்பிக்கணும். என்னடா இப்பதான் ஒரு மாமனை உள்ள அனுப்பலாம் நீங்க. ஒரு மாமனை கொலையே பண்ணலாம் நீங்க. அக்கால வேற அத்துலா நீங்க. எதுக்குமே நம்பு. கிளாஸ் அண்ட் கண்டிஷனை கரெக்டா பேசிட்டா டீல் பண்ணுவோம். இந்த ஆக்ஷன் பிளாக்ல என்னுடைய போர்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறனால உங்க பிளான் சக்சஸ் ஆன உடனே ஏலம் போன அந்த ஜமீன் வீட்டை பழையபடி எனக்கே சேர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருங்க. மற்றபடி பிளான் ஓகே அப்படியே அப்ரூவ் பண்றேன். இந்த பையன் முழிக்கிற மொழியை பார்த்தா இவன் எந்த நேரத்திலையும் திருந்திருக்க சான்ஸ் இருக்கு. இவனையே மர்டர் பண்ணி அதுலயே ஒரு ரிஹர்சல் பார்த்தா என்ன. சச்சா பையன் ரொம்ப நல்ல பையங்க. அப்படியா நாங்க கும்மி அடிச்சிருக்கோமா. ஒரு ரேஞ்ச் வேணா போடா போய் புது பாட்டு எடுத்து வேற போட்டேன். இப்படி சொல்லி திறந்து விட்டாத்தான் அவன் வெளியில வருவான்னு உனக்கு யாரு சொன்ன. இல்ல இது யாரு கொடுத்த பிளான். ஐயோ கோவாலு இத்தனை நாள் லட்சுமி மேல இருந்த ஆசையில தான் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டேன். ஆனா இப்போ பெரிய மாமாவையே கொலை செய்யறதுக்கு உங்க துணிஞ்சிட்டாங்க. அதுக்கு துணை போற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு மோசமான ஆள் இல்லப்பா. என்ன நம்பு. வெளியே காளி என்னை காரோட காத்துக்கிட்டு இருக்காரு. வா போகலாம் வாப்பா. சீக்கிரம் கார்ல எங்க போறதுக்கு. பெரிய வீட்டுக்கு.
ஓஹோ எல்லாரும் மன அடிச்சு கொடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஓ மேல ஒரு அடி கூட விழாம நான் பாத்துக்கறேன் அதுக்கு ফুল கேரண்டி கார்ல ஏறு ஒரு அடி கூட விழாத இல்ல ஆ லவ்ஸ் மட்டும் ரெண்டு பண்ணுவீங்க அடி மட்டும் ஒன்னு கூட விழ கூடாதா விட்ட ஆளையே சட்னி ஆக்கிடுவானுங்க கார்ல ஏறு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ல இடம் இல்ல பேக்ல ஏறு என்ன யோசிக்கிற கார்ல நீ ஏறறியா கார் உன் மேல ஏத்துவா டிரைவர் கார் எடு ஓ பெரிய உனக்காக காத்துக்கிட்டு இருக்க ஓ காலி என்ன விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு கண்ணாமூச்சி விளையாட்டுல எல்லாரும் கண்ண கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு என்னோட கல்யாணம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இருக்கட்டும் அக்காவோட கல்யாணம் அவ மனசுப்படியே நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும் அப்பாவும் பெரியப்பாவும் சண்டையை மறந்து ஒன்னாகணும் அந்த வீடு எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும் அதுதான் இப்ப என்னோட ஆசை அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்பாடா இங்க பாருமா மெயின் சேனலே ஓ மேட்டர் தான் ஓ ரூட் கிளியர் ஆயிச்சல விடு மத்த மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கறோம் கிருஷ்ணா கிளம்பே கிளம்பே கிளம்பிக்கோ ஐயே என்னையா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அண்ணன் தம்பி தின்னுட்டே இருக்கீங்களே சைடுச எப்பவுமே கொஞ்சமா சாப்பிடணும் நிறைய குடிக்கணும் அப்பதான் பர்சனாலிட்டி மெயின்டெய்ன் பண்ண முடியும் நம்ம பர்சனாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு ஓகே ஓகே என்னடா அந்த கோபாலகிருஷ்ணன் ஆள காணுங்க ஏய் போய் தேடுற ரெண்டு நாள் சாப்பிடல கட்டல் கடையில் போன மாதிரி கிடப்பேன் ரூம் போட்டு இருக்கு உள்ள ஆள் இல்லையா என்னடா சொல்ற அந்த ராவும் பையலங்கானா ஒருவேளை அவன் திறந்து விட்டுப்பானோ நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்ப எந்த நேரத்திலயும் திருந்தி நல்லவனா இருக்கான சிக்னல் சம கண்ணுல தெரியுது அவனையே மாடர் பண்ணி ரிஹர்சல் பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா நீ அவனெல்லாம் சர்வீஸ் கொடுத்த என்ன சிக்னல் போச்சிருவேன் ஐயோ அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் கூட்டு வந்துட்டா மொத்த பிளானும் க்ளோஸ் ஐயோ போலீஸ் எல்லாம் வருமா ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டு போய் இந்த மாதிரி முட்டி போட வச்சு டியூட்டிக்கு வர ஒவ்வொரு போலீஸ்காரனும் ஒரு அடி அடிச்சாலும் கூட என்னோட ஸ்டோரி முடிஞ்சு போயிருமே பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்குமா யோ பேசிட்டு இருந்து போடு புறப்படுங்க போய் தேடுவா டேய் பாட்டில் எடுத்துக்கடா ஏங்க யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப இந்த களி கழிங்க போலீஸ் வராதுங்கிற தைரியத்துல ரொம்ப சந்தோஷம்டா குடிச்சிட்டு அங்க சுத்த வண்டியில ஏறு ஏறி போடா இங்க சைடுல இருந்து வரேன் அப்ப நாயின் பாக்கற பாருங்க யாரு தோ அங்க பாருங்க அங்க அங்க போறு அப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் பெரியவர் வீட்டு பந்தலுக்கு போறேன் லட்சுமி கைத்துல தாலியை கட்டுறேன் ஆ நீ தாலியை கட்டுமா நான் நம்ம ஆளுங்களோட ரெடியா இருக்கேன் மவனை எவனாவது வரட்டு வெட்டி பொறி போட்டுறேன் அப்போ சண்டையில பெரியவர் ஜெயிக்கிறாரா இல்ல சின்னவர் ஜெயிக்கிறாரான்னு நான் பார்க்க போறேன் அப்படிதான் பாரு ஆனா கண்ணாடி கழட்டிட்டு பாரு என்ன ஏண்டா உண்மை தான் சொல்றியா ஏங்க நான் என்னைக்காவது போய் சொல்லிருக்கேனா உன் ஹிஸ்டரி எல்லாம் யாரா கேட்ட மேட்டர் சொல்ற அந்த மூணு பேரும் பேசினதா நான் ஒளிஞ்சிருந்து கேட்டாதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் யூ ஆர் எ குட் ஸ்பை கோபாலு பெரிய மாமனோட மண்டபத்துக்கு போனோடனே நீங்க ரெண்டு பேரும் சின்ன மாமனை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க அங்க நான் ஆளுகளோட கரெக்டா வெயிட்டிங் இருப்பேன் வெயிட்டிங் பண்ணணும்னு பிரச்சனை இல்ல ஆனா இருக்குறது கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கணும் இல்லனா மொத்த கறியும் குளோஸ் யோ என்னைய சுத்த ஓரமுள்ள வேலை இருக்க நான் எப்படியோ ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும் நானே போய் சண்டையவே சமாதானப்படுத்தணும் நான் மறைஞ்சு இருந்தனா அவன் எப்ப அடிச்சிட்டானே நான் எப்ப உள்ள வரணும் எனக்கு அப்படி தெரியும் எனக்கு மண்டபத்துக்குள்ள இருந்து சிக்னல் வரணும் ஏங்க நான் அவன துணி தீ கட்டணுமா ஐயே என்னடா அசிங்க முடிச்சாளா இருக்க இதெல்லாம் ஒரு சிக்னல் வர அட நான் கத்தி போ சொன்னேங்க இந்த நோ 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 நீ வெள்ள துணி எடுத்து காட்டி ஓ சமாதானமா போணும் போல இருக்குனு அவன இல்ல சண்டை நிறுத்திட்டானுனா நான் யாரை போய் சமாதான படுத்துறது நீ ஒன்னு பண்ணு மண்டபத்துக்குள்ள ஒரு விசில் அடி சண்டை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்க எனக்கு சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கேன் நான் வந்து பாத்துக்கறேன் ஆனா சவுண்ட் காத கிழிச்சிடுமடா பிச்சு புறே எப்படி நம்ம ட்ரைனிங் நல்லா இருக்கு கசீர் மடத்து பையன்ல ஏண்டா தடி எனக்குடா எப்ப பார்த்தாலும் அவனை காணு காணனு வந்து நிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லடா போங்கடா போங்கடா அவனை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் முதலாளி கோபாலகிருஷ்ணன் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் எனது நீ ஒளிச்சு வச்சிருக்க ஆமா அவங்க கிட்ட மட்டும் அவங்க தூக்கிட்டு போறாங்கல்ல முகூர்த்த நேரத்துக்கு அவனை கரெக்டா கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன் காடி பேச்ச மாத்த மாட்டியா இது வரைக்கும் நான் பேச்ச மாத்தி பேசிருக்கேன்னா நடைய மாத்தி நடந்திருக்கிறேன்னா லட்சுமி நான் கோபால் அனுப்பி தான் வந்திருக்கேன் இந்தா இது பிரியாவோட லெட்டர் இதை நீ படிச்சு பாரு உனக்கு எல்லாமே புரியும் நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் ஒரே ஆத்தாட்ட பால் குடிச்சு வளர்ந்தவங்க நாங்க அவனுக்கு இருக்கிற வீம்பு எனக்கு இருக்கத்தான் செய்யும் அவ மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஜெயிச்சிட்டு போனா நான் சும்மா இருக்கணுமா அப்பா வெட்டு குத்து அடிதடி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா மட்டும் நீங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடாதுப்பா
என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன்பா, அப்புறம் உங்க இஷ்டம். ஏய், நல்லா கவனிச்சுங்கடா விசில் சத்தம். மாரி, கோபாலகிருஷ்ணன் அந்த பந்தலுக்கு வந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க. என்னடா மணி பத்தாவது, நீங்க தானடா அவனை கூட்டி வரேன்னு சொன்னீங்க. எங்களை ஏமாத்திட்டு எப்படியே தப்பிச்சிட்டாமா? ஒருவேளை இங்க வரலன்னா அங்கதான் போயிருப்பான். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அங்க தாலி கட்ட விட்டுருவா? ஒருத்தர் கூட உயிரோட ஓட மாட்டோம்ல. தாத்தா மாதிரி நடந்தீங்க மூத்து முடிஞ்சிரு, வேற மாதிரி நடத்துவாங்க. வாங்க எடுப்பா வண்டிய. ஏய், எல்லாம் பந்தல வந்து சேருங்கடா. சரிங்க. இவன் எங்க போறான்? அந்த மண்டபத்துக்கு போவானோ? ஏய், வண்டி எடுங்கடா. டென்ஷன் குடுக்குறானடா, பாட்டுலடு. கவனிச்சுங்கடா, செல்லப்பா விசில் அடிப்பா. விசில் சத்தம் கேட்டோனோ உள்ள வந்து பின்னு பின் பண்ணிருந்தோம். சரிங்க, போதையில இருக்கிறனால நல்ல சோடால மூஞ்சி கிளவு குடுற. ஏய், வந்தானே நீங்களும் மூஞ்சி கிளவு பிரச்சனைடா. ஏய், நான் கிளவுனா தெளிஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிருவேன. அது லட்சுமியோட அப்பா சொல்லட்டும். சொல்லு. அவர் பொண்ணுக்காக போட்ட பந்தல்ல உங்க பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறாரு பாருங்க. இப்போவும் நீங்க உங்க தம்பியை பத்தி புரிஞ்சுங்க. யாராலும் சதி பண்ணி உங்களை பிரிக்கணும்னு நினைச்சாலும் உங்க ரெண்டு பேரும் யாராலுமே பிரிக்க முடியாதுங்கிறத இப்போவும் தெரிஞ்சுங்க.
இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே நான் தான். அதுக்கு எனக்கு என்ன தண்டர வேணா கொடுங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல ஒண்ணாவே இருக்கணும். அது மட்டும் போதும் எனக்கு. எல்லாத்தையும் என் மக சொன்னா தப்பு நீ மட்டும் பண்ணல. எங்க வீட்டு பொண்ணுங்களும் தான். சரி நடந்ததை விட இனி நடக்க போறத அண்ணன் தான் சொல்லணும். இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களே. அதுக்கு என் பொண்ணு கூட உறந்து இருந்திருக்கா. ஏதோ நீங்களா பார்த்து பண்ணுங்க. என்ன என்ன சவுண்ட காணமே டேய் சிக்னல் கிடைச்சிச்சு வாங்க டேய் டேய் இவனுக்கெல்லாம் ஒரு பென்ஸ் செகண்ட் ஹேண்ட் ஒரு பென்ஸ் வாங்கி என்ன பண்றா பாத்தியா வாடா மணி கவுண்டர் வந்துட்டா ஐயோ இவன் குடிச்சிட்டு வளர நம்மள காட்டி குடுத்துற போறான் டேய் என்னடா சின்ன சமயம் அடிச்சு போட்டு போறியா நீ டேய் அடிக்குறவங்க டேய் யாரடா டேய்ரா என்ன மேல போறேன்டா டேய் லைக் சிம் பாக்குறா புடிடா டேய் யாரா அது எங்க அண்ணன் அடிக்குறது பாண்டியா சென்னப்பா வாங்கடா வந்து அடிச்சு நொறுக்குங்கடா இவங்கள டேய் பைத்தியக்கார பயல பாண்டியன சென்னப்பா உங்க ஆளுங்களடா அவங்க நம்ம ஆளுங்க அவனுக்கு எப்பவோ கட்சி மாறிட்டானுங்க உளறிட்டான்டா டேய் பாண்டியா செல்லப்பா நேத்து நாம பேசி செட்டப் பண்ணமே அந்த மாதிரி சின்னவனை பெரியவனை க்ளோஸ் பண்ணுங்கடா கோட்டி செலவு நான் பாத்துக்கறேன் நம்ம எப்ப செட்டப் பண்ணா நேத்து நைட் நாம பேசி செட்டப் பண்ணலையா வேலைக்கு வர மாதிரி உள்ள பூந்து பிசி தெள்ளலாம் பேசல நான் சொல்லவே இல்ல நான் குடிச்சிருக்கனா நீ குடிச்சிட்டியா டேய் என்னடா கண்ண அடிக்குற நானா பொம்பளையா சைட் அடிக்குறியா டேய் அப்ப நாம நேத்து பேசி செட்டப் பண்ணவே இல்ல இல்ல அப்ப நீங்க ஆள் இல்ல இல்ல ஓகே டேய் இவனை நம்மால இல்லடா நம்மால இல்ல இந்தடா உங்களுக்கு தண்ணி தெளிச்சாச்சு நேத்து நாம தண்ணி மப்பள பேசினதல்ல எச்சி தூட்டு அடிச்சறேன் டேய் இவனை இல்ல விடுடா எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம் இந்த அள்ள கையில அடிங்கடா டேய் லொள்ளு அடி அடி ஸ்டார்ட் ஆயிடு வாடா சீக்கிரம் போ ஊர்த்து முடிய போகுது தாலி கட்டு போ யாரும் போகாதீங்க அப்படியே உட்காருங்க தண்டையை பாக்குறவங்க அங்க பாருங்க கல்யாணம் பாக்குறவங்க இங்க பாருங்க மேளம் அண்ணா தாத்தா ஆசீர்வாதம் ஓகே கல்யாணத்துக்கு சரவெடி ஏது ஏற்பாடு பண்ணல இல்ல அதனாலதான் இப்படி ஒரு அடித்தடி செட்டப் ஐயரே தாலி ஓம் சர்வே தேவா கட்டி மேளம் கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துனா நீ நாம் மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபே தத்தீவ சப்தஞ்சதா தானியம் தரம் பத்ரா ஓகே அட என்னங்க ஆசீர்வாதம் பண்ணாம ஊருக்கு கடை கட்டிட்டீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாமனே அட என்னப்பா மாமனார் வெட்டி முடிச்சு விட்டாரு நான் ஊரு நீ என்ன சரி சின்ன மாமனார் வெட்டி விடுவோம் ஐயோ நம்ம வாங்கல அட ஒரே அறையில போறே கிடைக்கட்டான் டேய் எலே கவனிச்சு போடு ஏய் ஏய் இந்தா